குருதேவா, போலீஸ்காரங்க என்னை சந்தேகப்படுறாங்க. குருதேவா, என் பையெல்லாம் வாங்கி சோதனை போட்டாங்க. பஞ்சு எதுக்கு, துணி எதுக்குன்னு கேள்வி கேட்கறாங்க. அது அவங்க வேலை, அதை தானே அவங்க செய்வாங்க. செஞ்சுட்டு போட்டோம், நீ வேலையில கவனமா இரு, அது போதும். ஆனா என்ன விசாரிக்கிறத வச்சு பார்க்கும்போது அவங்க சாதாரணமா விட்டுற மாட்டாங்க போல இருக்கு. என்ன பின்தொடர்ந்து வருவாங்க போல இருக்குது. வரட்டும், பாத்துக்கலாம். இல்ல, குருநாதனை கண்டுபிடிக்கிறதுக்காக வந்துட்டா நாம என்ன பண்றது? நீ முந்திக்கோ, அப்போ உனக்கு உன் வேலை என்னன்னு தெரிஞ்சு போயிடும். நான் எப்படி முந்திக்கிறது? குருநாதனை இடத்தை மாத்தி வேற எங்கேயும் கொண்டு வச்சிட்டுமா? அங்கேயும் தேடி வர மாட்டாங்களா? வராத இடமா பார்த்து மலை மேல கொண்டு வச்சிட்டுமா? அவங்க இனிமே எல்லா இடத்துக்குமே வருவாங்க. அவங்கள்ட்ட இருந்து நீ தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். நீ என்ன நினைக்கிறியோ அதை செய். குருநாதனை இடத்த மாத்துறதுதான் சரின்னு நினைக்கிறேன். அவன் இடம் மாறுவான். அவன் தான் ரொம்ப முடியாம இருக்கானே, அவன் எப்படி இடம் மாறுவான்? நாம தானே அவனை மாத்தணும். நானா வந்ததை சொன்ன, தடுத்து கேட்ட தப்பா புரிஞ்சுக்காத. சரிங்கய்யா. என்ன வெற்றிவேல் சார், காயகல்பத்தை நெருங்கிட்டீங்களா? அந்த வைத்தியரை போய் விசாரிச்சேன். புடி கொடுக்காம பேசியிருப்பானே. ஆமா, நான் நேரடியாவே கேட்டேன், காயகல்பம் செய்றீங்களான்னு. காயகல்பம் செஞ்சா என்ன தப்புன்னு என்னைய திருப்பி கேக்குறான். பொதுவா தமிழ் படிச்சவங்களுக்கு இருக்கிற திமிர் அது. வைத்தியம் தெரிஞ்சவங்களுக்கு ஆழ்ந்த தமிழ் புலமா இருக்கும், அது கொஞ்சம் திமிராதான் இருக்கும். ரொம்ப நெருக்கினீங்கன்னா வேலையை பாருங்கன்னு சொல்லிடுவாங்க. உண்மையிலே போலி டாக்டர் தானே நிறைய இருக்காங்க. என்னோட கணக்குப்படி குகன் வைத்தியரை வச்சு காயகல்பம் செஞ்சிருப்பான். நீங்க குகன் வரத பத்தி விசாரிச்சீங்களா? கேட்டேன், ரொம்ப சாதாரணமா மருந்து வாங்க வரான்னு சொல்லிட்டாரு. பாத்தீங்களா, அந்த பையன் இவர்கிட்ட என்ன மருந்து வாங்கிட முடியும்? இன்னொரு முக்கியமான விஷயம் கஜா, அந்த வைத்தியருக்கு ஒரு பையன் இருக்கான், பேர் செல்வம். அவன் அங்க வீட்டுல பார்த்ததும் எங்கேயோ பார்த்தான்னு எனக்கு தோணுச்சு. அப்புறமா தான் தெரிஞ்சது விளம்பர வைத்திய சிகாமணி இருக்கானே, அவனோட ஒரு கேஸ்ட மாட்டி தப்பிச்சிருக்கான். இதுதான் நடக்கும். அந்த ரெண்டு பரம்பரை வாரிசுகளும் ஒன்னா சேர்ந்திருக்காங்க. வைத்தியங்கிறது ஒரு கான்செப்ட், பிசினஸ்ங்கிறது ஒரு கான்செப்ட். இப்பெல்லாம் இவங்க வைத்தியம் சொல்லிக்கிறத விட அதை பிசினஸ் பண்ணி சம்பாதிக்கிற போட்டிக்குள்ள வந்துட்டாங்க. சுருக்கமா சொன்னா அவங்களோட அப்பனையும் பாட்டனையும் விக்கிறாங்க. ஆமா, இதுல ஆபத்து என்னன்னா விஷயத்தை வித்தா பரவாயில்ல, விஷத்தை வித்தரக்கூடாது. ஆனா அநேகமா அதான் நடக்குது. இவனுங்க சரியா கத்துக்கிறதே இல்லையே, கத்துக்கிற வயசுக்குள்ளேதான் வைத்தியம் ஆயிடுறாங்களே. உலகம் பகட்டா மாறி இருக்கு, பணத்தோட தேவை அதிகமா இருக்கு, அனுபவிக்கிற ஆசை அவங்களை தூண்டுறதுதான் இதுக்கு காரணம். இதுல செய்யற தப்புகளை வாரிசு என்ற பட்டம் வந்து காப்பாத்தோன்னு இவங்க நம்புறாங்க. சில நேரம் நல்ல வைத்தியங்க இதை அனுமதிக்கிறதும் இல்ல. தான் பையனே தப்பு செஞ்சிருந்தாலும் சட்டப்படி அவன் குற்றவாளின்னு ஒத்துக்கிறாங்க, அதுவும் போலீஸ் கிட்டே. ரேர் கேஸ் தான், விதிவிலக்கா இருந்தாலும் இது கவனிக்கப்பட வேண்டியதுதான். இவங்க தர்மங்கிற பாயிண்ட்டுக்கு பயப்படுவாங்க. சரி, யார் அது? இதே வைத்தியர் நாகநாதன் தான். கிளைமேக்ஸ்க்கு வந்தாச்சா? ஆமா, நான் ரெண்டாவது தடவை அவர் பையனை விசாரிக்கிறதுக்காக போனேன். ஆனா அதுக்குள்ள அவர் வீட்டுக்குள்ள நிறைய விஷயங்கள் நடந்துச்சு, என்னன்னு தெரியல. காரணம் அந்த பையனா தான் இருக்கணும். அவர் ரொம்ப எமோஷனலா இருந்தார். என் பையன் இந்த உலகத்துக்கு எதிராக பெரிய தப்பு பண்ண போறான், அவனை பிடிங்கன்னு சொன்னார். என்ன தப்புன்னு சொன்னாரா? இல்ல, அத சொல்ல மாட்டேங்கிறாரு. ஆனா துப்பாக்கியில சுட்டாது பிடிங்க, செத்தாலும் பரவாயில்லன்னு சொன்னாரு. முக்கியமான இடத்துல தான் இருக்கும். நீங்க என்ன பண்ண போறீங்க? செல்வத்தை தேட போறேன், அவன் எனக்கு தேவை. சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. இனி மிஸ் பண்றதுக்கு சான்ஸே இல்லை.
சாமி சாமி என் பிள்ளைய பாத்தீங்களா சாமி சாமி சொல்லுங்க சாமி என் பிள்ளைய பாத்தீங்களா சாமி சொல்லுங்க ஏன் சாமி ஒன்னு பேச மாட்டேங்கிறீங்க கடவுள் கூட ஆள் பார்த்துதான் மனசு இறங்குவாரா எத்தனை நாள் கண்ணீர் வடிச்சிருப்ப கதறி அழுதிருப்ப நான் அழுதது அவருக்கு கேட்கவே இல்லையே சாமி கடவுளுக்கு தான் கேட்கல உங்களுக்கு கூடவா கேட்கல உங்க மனசு என்ன பாறையாவா இருக்கு ஒரு வார்த்தையால சொல்ல வேண்டிய விஷயம் இல்லம்மா மனசரிஞ்சு தவிக்க விடுற ஆசை எனக்கு இல்லதாயி அப்புறம் ஏன் சாமி என் பிள்ளைய பத்தி ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க என் மனசு தவிக்கிறது உங்களுக்கு தெரியலையா சாமி என் வேதனை உங்களுக்கு தெரியலையா சாமி சொல்லுங்க சாமி என் புள்ள எங்க இருக்கான்னு சொல்லுங்க சாமி உன்னோட துக்கம் உனக்கு என்னோட வழி எனக்கு தந்தாயி உன்னோட வேதனையை தீக்க என்னால முடியாது அந்த முருகனோட கணக்கு என்னனே தெரியல தாயி எத்தனை நாள் சாமி இதே கதைய சொல்லுவீங்க தீ கடல் மாதிரி எரியறனே சாம்பல் ஆகிற வரைக்குமா வேணா சாமி வேணா என் பையன் எங்க இருக்கான்னு சொல்லுங்க சாமி தயவு செஞ்சு சொல்லுங்க சாமி ஒருவேளை ஒருவேளை எல்லாரும் சேர்ந்து என் பிள்ளைய கொன்னுட்டீங்களா அத பேசாம இருக்கீங்களா அதனாலதான் என் பிள்ளைய கண்ணில் காட்ட மாட்டேங்கிறீங்களா முருகா எந்த பாவமும் செய்யாத என் பிள்ளைய பழி வாங்கிட்டியே என்ன ஏன் இப்படி சித்திரவதை செஞ்சு கொல்ற எனக்கு இதெல்லாம் தேவையா குருநாதா எங்கடா இருக்க குருநாதா குருநாதா சொல்லிடா தெய்வமே கைவிட்டாலோ நான் உன்னை கைவிட மாட்டேப்பா நான் உன்னை கைவிட மாட்டேப்பா ஐயா குருநாதா ஐயா குருநாதா முருகா தாயி இந்திரி தாயி தாயி முருகா என்னடா விளையாட்டுது பிணையானதுக்கு அப்புறமும் நீ விளையாடுறியே தாயி எழுந்திரு தாயி உன்னோட மகன் குருநாத உயிரோட தான் தாயி இருக்கா எந்திரி தாயி அவ இருக்கிற இடம் எனக்கு தெரியும் தாயி சாமி சாமி என் பிள்ளை எங்க இருக்கா சாமி சொல்லுங்க சாமி எங்க இருக்கா என் கண்ணுல காட்டுங்க சாமி என் பிள்ளைய கண்ணுல காட்டுங்க சாமி சாமி என் பிள்ளைய கண்ணுல காட்டுங்க சாமி தாயி உன் பிள்ளைய நான் காட்டுறேன் எந்திரி எந்திரி தாயி போலாம் குருநாத நீ பின்னாடி வா குருநாத தாயி வா சாமி சாமி இல்லங்க சாமி நீங்க அங்க போக வேண்டாம் சாமி தான் பிள்ளைய பார்க்கணும்னு பருத வச்சு வந்திருக்காங்க அவங்க பிள்ளைய பார்க்கணும் தெரியாம செஞ்ச பாவங்களே நம்ம கிட்ட சேர்ந்துகிட்டு இருக்கும் போது நாம தெரிஞ்சுக்கிட்டே பாவங்களை செய்யலாமா அதுதான் நானே கூட்டிக்கிட்டு வந்துட்டேன் இது தாயுக்கும் பிள்ளைக்குமான பாசம் அதுக்காத விலகு போ போ ஏறுமா நீ போமா நீங்க பார்க்க கூடாத விஷயம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு சாமி அதனாலதான் போக வேண்டாம்னு சொல்றேன் ஐயா என் பிள்ளைய பார்க்காம நான் போக மாட்டேன் என் பிள்ளைய பார்க்காம நான் போக மாட்டேன் போகட்டும் என் பிள்ளைய காணு சாமி என் பிள்ளைய காணு சாமி ஐயோ என் பிள்ளைய காணுமே சாமி என் பிள்ளைய என்னடா செஞ்சீங்க அந்த பத்திர பைய ஏதாவது செஞ்சானா இல்ல நீ ஏதாவது செஞ்சியா எனக்கு என் பிள்ளைய கூடுடா எனக்கு என் பிள்ளைய கூடுடா ஐயா நீங்களாவது சொல்லுங்க ஐயா என்னப்பா மாயம் இது இந்த அம்மாளுக்குள்ள இருக்கிற அதே கேள்விதான் எனக்குள்ள இருக்கு இந்த அம்மாளோட பைய எங்கப்பா ஐயா
எல்லாரும் என்ன ஏமாத்துறீங்களே ஐயா. பத்தர் பைய கிட்ட கேட்டேன், போலீஸ் கிட்ட கேட்டேன், உங்க கிட்டயும் கேட்டேன், அந்த முருகன் கிட்டயும் நான் கேட்டேன். நான் அழுத கண்ணீருக்கு மதிப்பு இல்லாம போயிடுச்சு சாமி. முருகா நீ என்ன ஏமாத்திட்டிய முருகா, உன்னதான நம்பி இருந்த, நீ என்ன கைவிட்டுட்டிய, என் புள்ளிய எங்கிட்ட இருந்து பிரிச்சிட்டிய முருகா. நான் கத்துறது என் துக்கம் உனக்கு புரியலையா முருகா? குருநாதா உண்மைய சொல்லு, இல்ல நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு சொல்றான். எனக்கு தெரியாது. அந்த பையன் இங்க படுத்து கிடந்த ரத்த அடையாளம் இருக்கு. பொய்யா சொல்ற, எங்கட ஒளிச்சு வச்சிருக்க? இங்க தயா இருந்தா எங்க போறான்னு தெரியலங்கய்யா. ஏடா உனக்கு கொண்டீங்களா? இல்லங்கய்யா. ஏடா இல்ல, இங்கதான் இருந்தா. குருநாதர் தான் கூட்டு வந்து இங்க விட்டாரு, பாத்துக்க சொன்னாரு. அவரு தான் கூட்டு போயிருப்பாரு, அவன் இடம் மாறுவான்னு அவரே என்கிட்ட சொன்னாரு. இப்ப அந்த குகன் கிட்டதா இருக்கானா? அது குருதேவனுக்கு தாயா தெரியும். எங்கடா குகன்? வீட்டுக்கு தாயா போனாரு. வீட்டு பக்கம் போனதை நான் பார்த்தேயா. குருநாதனுக்கு தெரியும் அந்த முருகனோட விளையாட்டு. ஜெயச்சந்திரன், நான் திருக்குமரம் பேசுறேன். நீங்க நேரம் பரந்தவன் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அந்த பையன் குருநாதன் கிடைச்சிட்டான்னு சொல்லுங்க. அவரை நேரம் பத்திர விட்டு கூப்பிட்டாங்க. தேங்க்யூ. வாங்க போதும். Yeah, yeah, I went through the files. I think it's a waste of time and energy, man. Yeah, yeah. Better I'll close the file, okay? I'll close it, right? Bye. Parandaman. Doctor. Vaipukala naduva vidrathu ungalku pidikuma? Eppadi solringa? Pudhisaliya irupinga nenacha, but appadi irukka virumbaliye. மனசாட்சியை கொள்றது தான் புத்திசாலித்தனம்னா அது எனக்கு வேணாம் டாக்டர். இன்னைக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் நிற்கிற நீங்க பக்கத்தில் இருக்கிற ரோட்டுக்கு வரத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? பரவாயில்ல சார், படகுன விஷயம். தினமும் இதே ரோட்டில் தான் சார் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போயிட்டு இருக்கேன். ரிப்போர்ட் ரெடி ஆகிட்டு இருக்கு தெரியும் இல்ல? இருக்கட்டும் சார். ரிப்போர்ட் ரெடியான என்ன, டாக்குமெண்ட் ரெடியான என்ன, இன்னும் 10 நிமிஷத்தில் இமெயில் போயிடும். இட்ஸ் ஓகே, அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் சார்? இப்போ கூட உங்களுக்கு டைம் தரேன். அந்த அரி அழிக்கிறேன்னு ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. முடியாது சார், என்னால் முடியாது. உங்களுக்கு உதவ முடியாததுக்கு என்ன மன்னிக்கணும். ஏன் இப்படி யோசிக்கிறீங்க? இல்ல சார், முருகன் ஒப்படைச்ச பிறகு இங்க யோசிக்கிறதுக்கு வேலையே இல்லை. நான் அவரை நம்பிட்டேன் சார். நீங்க ஒரு டாக்டர் தானே, சயின்ஸ் படிச்சவர் தானே, ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? உங்க படிப்பு கைவிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? முருகன் பார்த்துப்பான் சார். எல்லா படிப்பும் மனுஷனை கைவிடும் போது முருகன் வருவான் சார். என் படிப்பு கைவிட்டுச்சுன்னா முருகன் கண்டிப்பா வருவான்னு அர்த்தம். வருவான் சார், முருகன் வந்தே ஆகணும். புல்ஷிட். முருகன் கண்டிப்பா வருவான் சார். எங்கிருந்து வருவான் உங்க குகன்? யாருக்கு தெரியும், ஆனா வருவான். எப்ப தேவையோ அப்ப வருவான். நீங்களே பாருங்க டாக்டர். ரிப்போர்ட் கொண்டு போறேன், நோட் பண்ணிக்கங்க. ஓகே. டாக்டர் பரந்தாமனை பார்க்கணும். மேல போங்க, கான்ஃபரன்ஸ் ஹால்ல இருப்பாரு. எப்படி போகணும்? லெஃப்ட்ல போங்க. டாக்டர்
உங்களை இன்ஸ்பெக்டர் அவசரமா கூட்டு வர சொன்னார். நீங்களும் வந்துட்டீங்களா? எல்லாம் கரெக்டா தான் நடக்குது. என்ன விஷயம்? ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த பையன் குருநாதன் கிடைச்சிட்டான் டாக்டர். சார், நான் சொன்னல சார் முருகன் வருவான்னு. முருகா, முருகா. என்ன சார் வேணும்? கல்யா சார், 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 உன் புள்ள குருநாதன் எங்க ஒளிச்சு வச்சிருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டேன். நான் அங்க போறதுக்கு முன்னாடி அவன் தப்பிச்சிட்டான். ராஸ்க, எங்க போயிட போறான்? எங்க போனாலும் இங்கதானே வந்தானோ? வந்திருக்கான், எங்க அவன்? சார், நீங்க சொல்றது ஒருவேளை உண்மையா இருக்கலாம் சார், ஆனா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. இங்க காரண கதை கேட்கறதுக்கெல்லாம் நான் இங்க வரல. உன் புள்ள எங்க? அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. சாமி குருநாதரோட இன்ஸ்பெக்டர், வேர் இஸ் குருநாதன்? குருநாதன் எங்கங்க? ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ. படமா காட்டுறீங்க படம்? ஏயா, உன் புள்ளை தேடி நான் வீட்டுக்கு எத்தனை வந்திருப்பேன்? உனக்கு உண்மையிலே மனசாச்சு இருந்தா, நேத்து உன் புள்ள சாப்பிட வந்தனால அவன் எந்த தப்பு பண்ணல நீ நினைச்சிருந்தா எனக்கு தகவல் சொல்லிருக்கான்ல. ஏன் சொல்ல? காப்பாத்துறீங்களோ? காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. மொத்த குடும்பத்தை தூக்கி உள்ள போடுறேன், அப்ப பாக்குறேன் வந்து காப்பாத்துறான்ட்டு. யாருக்கு என்ன விதிச்சிருக்குன்னு யாரால சார் சொல்ல முடியும்? என்னால சொல்ல முடியும். நீ உள்ள இருக்கணுமா வெளியே இருக்கணுமான்னு என்னால சொல்ல முடியும். வெளியில வந்தவங்களும் இருக்காங்களே, அவங்க சீக்கிரம் உள்ள போயிடுவாங்க தெரியல. மறுபடியும் வெளியே வந்தா ஒரே இடையே மேல போக வேண்டியதான். அந்த கதை உனக்கு தெரியாதுல்ல? அதையும் நீங்க தான் முடிவு பண்றீங்களா? வேற வழி? உன்ன மாதிரி அப்பனும் அவன மாதிரி பிள்ளையா இருந்தா அந்த வேலையை நாங்க தான் செய்ய வேண்டியதா இருக்கு. அவ்வளவு மோசமானவங்கன்னு எங்களை முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமா, அதுதான் நல்ல விஷயம். தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு முடிவு எடுத்துதான் ஆகணும். யோ, உன்ன மாதிரி ஆளுங்களா வெளியே விட்டா மத்தவங்களுக்கு அது ரொம்ப ஆபத்தா இருக்கும். அந்த பையன் எப்படி இருந்தா தெரியுமா உனக்கு? எவ்வளவு மோசமான நிலைமையில இருந்தா தெரியுமா உனக்கு? அவனை கூட்டு உன் புள்ள தெருத்துருவா அழிஞ்சிட்டு இருக்கான். எவ்வளவு கொடுமையான விஷயம் தெரியுமா அது? முதல்ல உன் மாதிரி அப்பனுங்க இருக்கிறதுனால என் மாதிரி தருதலை உருவாகுது. உன்னை உள்ளத்துக்கு போட்டா சரியா போயிடும். வரட்டும் அவன். புது குரு, புது உயிர், புது பிறவி, இது எப்படி நடந்துச்சுன்னு தெரியுமா? தெரியும் குகா. நீதான் காரணம். நீ சொல்லி கொடுத்த மந்திரம் தான் காரணம். ஓம் சரவண பவ. அந்த மந்திரம் உயிர் மந்திரம்னு உனக்கு புரிஞ்சுதா? குகா, நான் அதோடயே கரைஞ்சிட்டேன். நான் உயிரோட இருக்கிறதாவே எனக்கு தோணல. அதே சமயம் நான் செத்து போன மாதிரியே இல்லை.
அந்த மாதிரி நினைவே இல்ல. எங்கயோ உட்கார்ந்துகிட்டு அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கேன். அத கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி சொல்லி எனக்கு வேற நினைப்பே இல்ல. உன்னோட நம்பிக்கை மந்திரத்தோட சேர்ந்துடுச்சு. ஆமா குகா, எனக்கு சரியாகணும், நல்லா ஆகணும், அம்மாவை பார்க்கணும்னு எதுவுமே ஞாபகம் இல்லை குகா. மந்திரத்தை சொல்லணும், அதான் அதை சொல்லிக்கிட்டே இருந்தேன். அப்படி நான் சொல்லலைன்னா கூட என் நினைப்புல அந்த மந்திரம் தானா ஓடிட்டு இருந்தது. இப்ப நீ புதுசா பிறந்த குழந்தை மாதிரி அதோட உடம்பு எவ்வளவு புதுசா இருக்குமோ அப்படி இருக்கிற, தெரியுதா? ஆமா குகா, எனக்கு இப்ப எல்லாமே புதுசா தெரியுது. என்னை திரும்ப உருவாக்குனதே நீதான். உருவானது நீதான், உருவாக்குறதுக்கான வழிய சொன்னதுதான் நான். இல்ல குகா, எனக்காக நிறைய உதவி செஞ்சிருக்க. எனக்கு வலிக்கும் போதெல்லாம் என்னைய பாதுகாப்பா வச்சிருந்த. திடீர்னு பயம் வந்தா ஒரு வயசான ஆளு மாதிரி வந்து பக்கத்துல உட்காந்துப்ப. நீதான் என்ன காப்பாத்தின. இதெல்லாம் எனக்கு தெரியும் குகா, நீ என் நோயே விரட்டிட்ட. நான் வந்ததே அதுக்காக தானே. இப்போ உடம்புல ஏதாவது வலி இருக்கா? இல்ல குகா, எந்த வலியுமே இல்ல. உனக்கு நான் ஒரு மருந்து கொடுத்தேன், காயக்கல்ப மருந்து, ரொம்ப முக்கியமான மருந்து. அந்த மருந்து தான் உன்னோட பழைய செல்களை அழிச்சு புது செல்களை உருவாக்கி இருக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியாது குகா, எனக்கு தெரிஞ்சது ரெண்டே ரெண்டு தான். ஒன்னு நீ, இன்னொன்னு நீ சொல்லி கொடுத்த உயிர் மந்திரம் தான். இது ரெண்டும் தான் என்னை காப்பாத்திச்சு. சரக்குலாம் வாங்கி போட்டு ஊருக்கு வரந்தா வந்தாரு, இன்னும் வரலையா? வந்துட்டான். இங்க என்ன வரலையா? இல்லையா, இங்க வரலையா? எங்க போயிருப்பா? அதுக்குள்ளயும் யாரையாவது மடக்கிருந்தோ, தப்பா ஏதாவது நடந்துருச்சுனா வேற எங்கயா போயிருப்பாரு? நான் ஒரு ரெண்டு நாள் லீவு கேட்டிருந்தேன். அக்கா பொண்ணு காது குத்து ஊருக்கு போயிட்டு வந்து லீவு தரேன்னு சொன்னாரு. இன்னும் ஆளே காணும். வந்துடும் அப்பா, வந்துடுவ. ஒருவேளை வேற யாரையாவது. ஐயா என்னங்க ஆச்சு? ஒரு மாதிரியா இருக்கீங்க. ஒண்ணு இல்ல, போன் இது பண்ணானா? ஊருக்கு போனதுக்கு அப்புறம் ஒரே வாட்டி போன் பண்ணாரியா, அதுக்கப்புறம் எந்த பண்ணல. சரி வந்தானா? அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு உடனே வீட்டுக்கு வர சொல்லும். சரிங்கய்யா. அப்பா போன் பண்ணாலும் அவன்கிட்ட சொல்லி வீட்டுக்கு வர சொல்லும். கண்டிப்பா சொல்லிடுறேங்கய்யா. குருநாதன் எங்கங்க? ஏங்க குருநாதன் கடைசிட்டா இன்ஸ்பெக்டர் வர சொல்றான்னு சொன்னீங்க. இன்ஸ்பெக்டர் அமைதியா நிக்கிறாரு. எங்க குருநாதன் சார்? என்னாச்சு சார்? குருநாதன் கடைச்சிட்டானா? எங்க இருக்கான் சார் இன்ஸ்பெக்டர்? எதுவும் பேசலாம் எப்படி? நீங்களும் இந்த டிராவல் ஆக்ட் பண்ற ஆளா? எதுக்கு இப்படி விளையாட்டு கட்டுறீங்க? எங்களுக்கு வேற வேலை இல்லையா? சாரி இன்ஸ்பெக்டர், எங்க டைம் வேஸ்ட் பண்ணதுக்கான நஷ்டத்தை நீங்க ஈடுகட்ட வேண்டி வரும். இப்படி பொறுப்பே இல்லாத அதிகாரியா இருக்கீங்க. என்ன இன்ஸ்பெக்டர், ரொம்ப மாட்டிக்கிட்டீங்களா? கவலைப்படாதீங்க, நானே வந்துட்டேன். இனி என்ன தேடி நீங்க அலைய வேண்டாம். ஹரி, யார் அது? குகன். நீங்க தேடிட்டு இருக்கிற குகன் குருநாதனுக்கு மருத்துவம் பார்த்த அதே குகன். குருநாதன் எங்க? எதுக்கு? நாங்க அவனை பார்க்கணும். ஒரு லுக்கிமியா பேஷண்ட காப்பாத்துறதுக்கு அலோபதியை தவிர்த்து வேற சான்ஸே இல்ல. அதுவும் குருநாதனோட ஃபர்ஸ்ட் செக்அப்ல வந்த பிளட் கவுண்ட் வச்சு பாக்கும்போது அவன் இவ்வளவு சீக்கிரம் குணமாவறதுக்கு வாய்ப்பே இல்ல. இப்படிதான் நீங்க கெட்டு போறீங்க. உங்களை விட சிறந்ததா உலகத்துல ஏதாவது விஷயம் இருந்தா அத உங்களால நம்பவே முடியாது. ஒரு நல்ல டாக்டர் சிறப்பான விஷயம் எது கிடைச்சாலும் சொதச்சு பார்க்க விரும்புவான். அதுக்கு நோயாளியை நீங்க காப்பாத்தணுமே. இதோ இந்த அம்மா சொல்றத வச்சு பார்த்தா அந்த பையனோட உடம்பு அழுகி போயிருக்காமே. அப்படிதான்,
செத்து பிழைக்கணுங்கிறது அப்படிதான். செத்தானா போயிச்சானா? ஓம் சரவண பவ. What is this, சரி? செத்தானா பிழைச்சானான்னு கேட்டீங்கல்ல, செத்து பிழைச்சானோட குரல் இதுதான். அது எப்படி ஒரு பிளட் கேன்சர் பேஷண்ட் அலோபதி சிகிச்சை எல்லாம் பிழைக்க முடியும்? அளவுக்கு இனிமே அவன் பொழைக்க மாட்டான்னு தான் நான் இருந்தேன் சார். இந்த தம்பி அவனை பொழைக்க வச்சிட்டான் சார். முருகா முருகா, நான் இந்த பிள்ளைய எவ்வளவு பேசிட்டேன். அப்பா குகா, நீ தெய்வம்ப்பா, நீ தெய்வம்ப்பா. உன் காலில் விழுந்தா கூட எனக்கு மோட்சம் கிடைக்காதுப்பா. ஐயா, என் பிள்ளைய காப்பாத்தினதுக்கு நான் 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 வரும்போது தோசை கொடு போதும். கொடுக்குறேன். நாங்க இப்போ குருநாதனை கூட்டு போலாமா? இல்ல டாக்டர், உங்களுக்கு எல்லாமே சோதனை தான். ஆனா இப்ப முடியாது, நீங்க போங்க, நான் அவனை கூட்டிட்டு வரேன். ஏன், இப்பவே டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டா நல்லது இல்லையா? அதை விட பெருசு சார் தாய் பாசம். அவங்க போகட்டும். அம்மா, குருநாதா, 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 அம்மா. என்னங்க சும்மா அவனை திருடன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. நாலு பேர் கேட்டா என் பிள்ளைக்கு அசிங்கமா போயிடும். ஆண்டி, எது எதுலயே அசிங்கம்? திருடுறது அசிங்கம் இல்ல, உன் பேர் கெட்டுறது அசிங்கமா? அவன் திருடுறது சாதாரண பொருள் அடி, ரசமணி, ரசமணி. அது வெசமணி. அதோட ஏதாவது கலந்து யாருக்காவது கொடுத்தான்னா திருடவே செத்து போவான்டி, செத்து போவான். அப்புறம் குடும்பத்தோட புடிச்சு கொண்டு வருவாங்க. அது அது தாண்டி அசிங்கம், அதுதான் அசிங்கம். சண்டாளி, சண்டாளி. குருதேவா, உனக்கு நான் துரோகம் பண்ணிட்டு நேப்பா,
துரோகம் பண்ணவேன் உருப்பட மாட்டான், உருப்பட போறதில்ல, நாசமா போயிரும் டி, நாசமா போயிரும். பெரிய குரு, அந்த சின்ன பையன் ஏதோ சொன்னான்னு நீங்களும் புத்தி கட்டி செஞ்சுட்டு இருந்தீங்க, இப்ப கடந்து புலம்புறீங்களா? இந்த தொழில் இனிமே விளங்காதடி, தொழில் துரோகம் பண்ணவே ரோட்டுக்கு தாண்டி போகணும். இப்ப மட்டும் ராஜபோகத்துல வாழறமா, இப்பவும் ரோட்ல தான் நிக்கிறோம், என் புள்ள மட்டும் சம்பாதிக்கலனா பிச்சை தான் எடுத்துருப்போம். பொதுவாக்கிற மனுஷனை கட்டிக்கிட்டு நான் படுற படு அந்த ஆண்டவனுக்கே பொறுக்காது. என்ன சொல்ற ஏண்டி, நான் பொதுவாக்கறியா? ஆமா, சொல்லிதான் தெரியும். போறேன்டி, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு, வைத்தியத்துல எல்லாம் போச்சு, துரோகி ஆயிட்டுனே. போறேன், நான் போறேன், இனிமே இந்த வீடு வாசல்ல எனக்கு என்ன இன்ஸ்பெக்டர், இன்னும் அடிக்க வேண்டியது மீதி இருக்கா? இல்ல, குருநாதன் காணோன்னு டாக்டர்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. நீங்க விசாரணை நடத்துங்க. குருநாதன் நீ தானே கடத்தன? அப்படி குருநாதன் சொன்னானா? ஆனா அதானே உண்மை. உண்மைங்கிறது யார் முடிவு பண்றது? அது இருக்கட்டும், அவ்வளவு பெரிய டாக்டர் சாலையை குணப்படுத்த முடியாது அந்த பையனை. நீ எப்படி சரி பண்ண? நான் என் வேலையை செஞ்சேன். என்ன வேலை? வைத்தியம். என்னப்பா சொல்ற, பார்த்தா இவ்வளவு சின்ன பையனா இருக்கு, உனக்கு எப்படி வைத்தியம் தெரியும்? யார் சொல்லி கொடுத்தா? அதையும் நீங்க தான் கண்டுபிடிக்கணும். எந்த கேள்விக்கும் நீ நேரடியா பதில் சொல்ல மாட்டியா? சொன்ன பதில் சரியில்லைனா கேள்வியே கேட்டுட்டு இருக்க கூடாதுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. கேள்வியை கேட்காம பதில் எப்படி தெரிஞ்சுக்கிறது? மறுபடியும் ஒண்ணு உள்ளதுக்கு போடணுமான்னு? சும்மா கேள்வி கேட்டுட்டே இருக்கிறத விட பதில் என்னவா இருக்குன்னு யோசிச்சுட்டு கேள்வி கேட்கணும். இதுக்கு உள்ள தூக்கி வச்சாலும் ஒண்ணுதான், இப்படி வெளியே விட்டு கேட்டாலும் ஒண்ணுதான். சரி, அவனுக்கு அப்படி என்ன மருந்து கொடுத்த? ரொம்ப பெரிய மருந்து. அதான் என்ன மருந்து? கண்டுபிடிக்க கஷ்டமான மருந்து. அது என்ன சொல்லு? சொல்றதுக்கான நேரம் வராதப்ப சொல்ல முடியாதே. அது ரொம்ப அபூர்வமான மருந்தா? ஆமா. அது வித்தா நிறைய பணம் கிடைக்குமா? கோடி கணக்குக்கும் மேல. ஓ, அதனால தான் சொல்ல மாட்டேன்றியா? இல்ல. பின்னையே சொல்ல வேண்டியதானே? கொள்ளி வைக்கும் பிள்ளைக்கும் சொல்லி தராதேன்னு ஒரு வாசகம் இருக்கு, படிச்சது இல்லையா? இல்ல. ஏன் சொல்லி தரக்கூடாது? பக்குவம் வேணும், இல்லனா அமுதம் விஷமாகும். என்ன பக்குவம்? யோசிக்கிற பக்குவம், கவனிக்கிற பக்குவம், கத்துக்கிற பக்குவம், செய்யற பக்குவம், கை பக்குவம், மனப்பக்குவம். இது இல்லனா ஆசை வரும், மனம் தசமாறும், அது விஷமாகும், விஷம் பழி வாங்கும். அது இருக்கட்டும், வெற்றிவேலுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? நான் ஏன் கேட்கறேன்னா, நான் உன்னை அரசமனை கூட்டிட்டு போனப்போ அவர் தான் வந்து உனக்கு கூட்டிட்டு போனாரு. அது இல்லாம ரெண்டு மூணு தடவை உன்னை வீட்லயே வந்து பாத்திருக்காரு, அதனால தான் கேட்கறேன். உங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தமோ அதே சம்பந்தம் தான். அவரு ஒரு விதத்துல தேடுறாரு, நீங்க ஒரு வழியில தேடுறீங்க.
வைத்தியரா? 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 இல்லப்பா. அண்ணாச்சி வாங்க வாங்க. பதோ உட்காருங்க. பார்த்து வைத்தியரா? வைத்தியரா? இல்லப்பா, வைத்தியர் இல்ல. வைத்தியர் இல்ல. வைத்தியரா, உங்களுக்கு என்ன ஆச்சு? ஊருக்கெல்லாம் வைத்தியம் பார்த்து வர்றீங்க, உங்களுக்கு ஏதாவது நோவு வந்துச்சா? நோவு வரலையே. குருதுரோகம் செஞ்சுட்ட இல்லண்ணா, உயிரோட இருக்கணும். வைத்தியர் 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 உயிரோட வைத்தியரா 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 வேண்டா வைத்தியரா தண்ணி குடிங்க தண்ணி குடிங்க வைத்தியரா தண்ணி குடிங்க வைத்தியரா பாத்து பாத்து வைத்தியரா நன்றியா, ரொம்ப நன்றி ஐயா. என் மேல இவ்வளவு பாசம் கட்டுறிய, நீ யாருயா? சாமி நான் மலக்குறவன் சாமி. ஒரு பொல்லாத கூட்ட எந்த காட்டுக்குள்ள வந்து எந்த முறை பொண்ணு தூக்கிட்டு போச்சு? நான் ஒரு தாள் சாமி, அவங்க நிறைய பேர் இருந்தாங்க, சண்டை போட்ட சாமி. ஆனா என்ன அடிச்சு போட்டுட்டு எந்த முறை பொண்ணு வள்ளியா வள்ளியா? மெதுவா வைத்தியரா. வள்ளியா? வள்ளியோ முறை பொண்ணா? ஆமாங்க சாமி. அவளை காப்பாத்தம்ம எந்த மக்க முன்னெல்லாம் எப்படி முழிப்பேன்? அதான் காட்டுக்குள்ளாரே தேடி தேடி அலைஞ்ச, அவளை எங்கேயாவது தேடி கண்டுபிடிக்க மாட்டேன் போனா இங்க வந்து சேர்ந்த சாமி. ஐயா நீ இனிமே அலைய வேண்டாம், உன் வள்ளி உயிரோட தான் இருக்கா, சௌக்கியமா இருக்கா. சாமி வள்ளி உசுரோட இருக்கா சாமி? அவளை நீங்க பாத்தீங்களா சாமி? ஆமா ஐயா, நான் தான் அவளுக்கு மருந்து கொடுத்தேன். இப்ப கூட அவ ஒரு குடிசையில இருக்கா, நான் போய் அவளை பார்த்திருக்கிறேன். சாமி வள்ளி நல்லா இருக்கல்ல சாமி? நல்லா இருக்கிறா சாமி. அவளை ஆறுதிட்டு போறாங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. ஆனா அந்த இந்திராணி இருக்கா, இந்திராணி அவ வீட்டுல இருந்தா. அதோட அந்த திருச்சி ராம்ஜி நகரை சேர்ந்த திருட்டு பசங்களும் கூட இருந்தாங்க, நான் பார்த்தேன். ஐயா ஐயா கோபப்படக்கூடாது, கோபம் சத்திரிய சத்திரிய. போ போய் ஓ வள்ளிய பாரு போ. சாமி ஏதாவது சாப்பிடுறீங்களா? வேண்டாப்பா, தண்ணி கொடுத்தியே அதுவே அமுதம் கொடுத்தது மாதிரி, எனக்கு ஒண்ணு வேண்டாம். நீ போய்யா போ. நல்ல வள்ளி வைத்தியரே. வைத்தியர் இல்லையா? அவரு அவரு வெளியே போயிருக்காரு. என்ன விஷயமா வந்த? அவர்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? அவரை பார்க்கணும். அவர் எப்ப வருவார்னே தெரியலையே. எப்பவாவது வருவார்ல? அதான் தெரியலையே. இனி இங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாரா? அவர் முருகான்னு பரதேசம் போயிட்டாரு. அத முருகன் ஏத்துக்கணுமே. ஏத்துக்க மாட்டாருன்னு குற்ற உணர்ச்சியோட வாழறத விட பரதேசமே மேல்னு நினைச்சிட்டாரு. அவருக்கு அந்த அளவுக்கு துக்கம் வர்றதுக்கு காரணம் இல்லையே. நான் இருக்கேனே, நான் தான் அவரோட துக்கத்துக்கு காரணம்ப்பா. நான் தான் அவரோட துக்கமே.
அவர் நரகத்துல தள்ள பாவினா. நல்ல புருஷனை மதிக்கல, நல்ல பிள்ளையா வளர்க்கல. ஒரு தாய் இப்படி எல்லாம் இருப்பாளா? நான் என்னத்த கொண்டு போறேன்? நான் ஏன் இப்படி எல்லாம் செஞ்சேன்னு எனக்கே தெரியல. என் புருஷன் செஞ்ச குரு துரோகத்துல எனக்கும் பங்கு இருக்கு. அவரு போயிட்டாரு, நான் இருந்து அனுபவிக்க போறேன். வைத்தியர் துரோகத்துக்கு அப்பாற்பட்ட மனுஷனாச்சு. எந்த குருக்கு துரோகம் செஞ்சாரு? அவங்க அப்பாவுக்கா இல்ல படிப்பு சொல்லி கொடுத்த வாதியா இருக்கா? எல்லாமா இருந்த உனக்கு தான் துரோகம் செஞ்சிட்டாரு. அத மனசால கூட நினைச்சு பார்க்காத மனுஷனை நான் பெத்த புள்ளியால அத செய்ய வச்சிட்டேன்பா. உன் தலையில கைய வச்சு சத்தியம் செஞ்சது உண்மை இல்லப்பா, அது போய். அப்போ உங்க பையனுக்கு காயக்கல்பத்தை பத்தி தெரியுமா? அத வச்சுதான் என் பையன் கையில இருந்த காயத்தை அவர் சரி செஞ்சாரு. ரசமணி எங்க? அது என் பையன் அதை எடுத்துட்டு ஓடிட்டான். போனவன் இன்னும் வரவே இல்லை, எங்க இருக்கான்னு தெரியல. அவன் திருடிட்டு போனதுக்கு இவரு பாவத்தை சம்மந்துட்டு போயிட்டாரு. முருகா, Mr. Tanik, did you find anything, man? Sir, எத்தனை முறை செக் பண்ணாலும் எல்லாமே கரெக்டா இருக்கு சார். சார் ஜி போல் ரே, இஸ் மே பி ஐசை அன்பிலீவபிள். How this can happen? அவங்க ரிப்போர்ட்ஸ் செக் பண்ணட்டும், என்ன சொல்றாங்க பாப்பா? ஹலோ பரந்தாமன், உட்காருங்க டாக்டர். ஏதாவது சந்தேகம் இருக்கா? நாங்க அதை ஹெல்ப் பண்ணுமா? அதெல்லாம் எதுவும் வேண்டாம் டாக்டர். நான் எல்லா மெடிக்கல் ஜர்னல்களையும் தரவா செக் பண்ணிட்டேன். அது எல்லாமே ரொம்ப கிளியரா சொல்லுது. என்ன சொல்லுது? அதாவது கேன்சர் உட்பட எல்லா நோய்களையும் இப்படி நம்ம குருநாதன் குணமான மாதிரி ஒரு மிராக்கிள் எந்த காரணமும் இல்லாம நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதாவது நம்ம உடம்பு தன்னைத்தானே சரிப்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு. சில சமயங்கள்ல, அதாவது லட்சத்துல ஒரு தடவை, நம்ம உடம்பு எந்தவித வெளி உதவியும் இல்லாம தன்னைத்தானே சரிப்படுத்திக்குது. அது மிராக்கிள்னு சொல்லப்படுது. கேன்சர் உட்பட 6 பெரிய நோய்கள் குணமாயிருக்கிறது நிறைய தடவை ரிப்போர்ட்ஸ் ஆயிருக்கு. என்ன விளையாடுறீங்க? நம்ம கேஸ்ல குகன் சிகிச்சை கொடுத்துருக்கான், அதை மறந்துடாதீங்க. அவன் ரேடியேஷன் இருக்கிற ஒரு கல்லை வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கான். ஒருவேளை அந்த ரேடியேஷன் அந்த கேன்சர் குணமாகறதுக்கு ஒரு தூண்டுகோலா அமைஞ்சிருக்கலாம். அது மருந்தா இல்லையான்னு நமக்கு தெரியாது. அது தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ரொம்ப தூரம் போகணும். அது மருந்தா இருந்தா ஒரு பேஷண்ட்டை மட்டும் குணப்படுத்தக்கூடாது, எல்லா பேஷண்ட்டுக்கும் எல்லா நேரத்திலையும் பலன் கொடுக்கணும். எந்த ஒரு டாக்டரும் எந்த நேரத்திலையும் அதை வச்சு முறையா ட்ரீட்மெண்ட் பண்ண முடியணும். மெடிக்கல் சயின்ஸ் ரொம்ப கராரா இருக்குல்ல சார்? எஸ் டாக்டர், இந்த பேஷண்ட் விஷயத்துல ஹரி கொடுத்த ரிப்போர்ட் நீங்க நம்புறீங்களா? நான் நம்புறேன். அது ஒரு அற்புத மருந்து தான். ஆனா அது எப்படி? மனோசிலன் ஒரு கல் வச்சுதான் குகை குணமாக்கணும். அப்போ இந்த ட்ரீட்மெண்ட்ல அந்த கல் முக்கியம். ஆனா அது மட்டும் முக்கியம் இல்ல, அது மூலமா உருவாகிற எல்லா மருந்துகளும் முக்கியம். அது எப்படி உருவாச்சு, குகனுக்கு எப்படி தெரியும்? டாக்டர், அவன் ஒரு சின்ன பையன். நோ, அவன் சின்ன பையன் இல்ல. அப்போ சொல்ல தெரியல, அவன் வேற யாரோ. எஸ், அவன் வேற யாரோ. வள்ளி, மாமா, மாமா, உனக்கு என்னாச்சும் ஏதாச்சும் தெரியாம நான் பயந்து போயிட்டேன் மாமா. நீ நல்லபடியா வரணும்னு அந்த முருகனை வேண்டிட்டே இருந்தேன். நீ வேண்டிட்டு அந்த முருகன் கட்டிட்டான் புள்ள, அதான் என்ன திருப்பி அனுப்பிச்சான் மாமா? ஏமாமா கலங்குற? இல்ல புள்ள,
அன்னைக்கு அந்த ஆளுகளா வந்தப்பா உன்னை காப்பாத்தான் நினைச்சுதான் நான் வந்தேன். ஆனா அங்க நிறைய ஆளுங்க இருந்ததுனால என்னால காப்பாத்த முடியல. அப்புறம் உங்க முகத்தெல்லாம் எப்படி முடிப்பேன்? அத இந்த காட்டுக்குள்ள எந்த கால் போன போக்கில போயிட்ட முடியல. அப்புறம் இந்த வைத்தியர் வந்து சொன்னாரு வள்ளி நல்லா இருக்கான், அதான் பார்த்துட்டு போலான்னு வந்த பிள்ள. இந்த பிள்ள எல்லாமே உனக்கு தான். ரொம்ப நல்லா இருக்கு மாமா. வள்ளி உனக்கு எதுவும் ஆகலையா? அதே கேக்குறீங்க மாமா? அந்த இந்திராணியோட தான் என்ன தூக்கிட்டு போயிட்டாங்களே. அண்ணா சாமி எதுக்கு இருக்கு? காப்பாத்ததானே. ஒரு வழியில தவற விட்டு இன்னொரு வழியில காப்பாத்துருச்சு. மழை போல வந்த கஷ்டம் பனி போல போயிடுச்சு மாமா. உனக்கு இனிமே எந்த கஷ்டமும் வேணாம் புள்ள. நாம வேண்டான்னு எப்படி சொல்ல முடியும் மாமா? கஷ்டம் வரும் போவும். உனக்கு எந்த கஷ்டம் வராம நான் பாத்துக்கிறேன் புள்ள. நீ எப்படி மாமா பாத்துக்குவ? உன்ன கண்ணாலம் கட்டிக்கிட்டுதான். வேண்டாம் மாமா, உண்ட மேல எனக்கு பாசம் இருக்கு. ஆனா கண்ணால கட்டிக்கல. நீ கண்ணால கட்டிக்க மாமா, சந்தோஷமா இரு. ஆனா என் கூட வேணாம். ஏன் புள்ள? இது நடக்காத மாமா. ஏன் நடக்காத? நடக்காத விஷயத்த எதுக்கு மாமா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற? அந்த எண்ணத்துலதான் இதெல்லாம் நீ எனக்கு வாங்கிட்டு வந்தனா? எனக்கு இது வேண்டாம் மாமா, நீயே வச்சுக்கோ. வாப்பா தம்பி, உன்னை பத்தி நான் என்னென்னமோ நினைச்சிட்டேன். பிள்ளைய பெத்த மனசு இல்லையா? ஆயிரம் கவலை இருக்கும், அதுல ஒண்ணு தப்பா இருக்கும். என்ன மன்னிச்சிருப்பா? மன்னிக்க வேண்டியது நான் இல்ல, மன்னிப்ப கேட்க வேண்டியதும் என்கிட்ட இல்ல. இல்லப்பா, உன் மனசுக்கு நீ பேசுற, என் மனசுக்கு நான் கேக்குறேன். கேளு, அது தப்பு இல்ல. ஆனா கேட்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கே, அதை எப்ப கேப்ப? இன்னுமா? ஏன்பா, எனக்கு இன்னுமா சோதனை தீரல? யாருக்கு தீர்ந்திருக்கு இந்த உலகத்துல? ஜென்மமா சுத்துற வரைக்கும் தீராது சோதனை. அது நீயா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி. என்னப்பா சொல்ற? எனக்கு பயமா இருக்குப்பா. பயப்படாதீங்க. பயப்படுற விஷயம் இந்த உலகத்துல மனசாட்சிக்கு மட்டும்தான். கடவுள் நல்ல வழி நடத்துவாரு. கடவுளை வழி நடத்த விடுங்க. நடக்க வேண்டியத அதுவா நடக்க விடுங்க. என்ன நடக்க போகுது? பெருசா ஒன்னும் இல்ல. உன் பெத்த மனசுக்கு இன்னும் சோதனை இருக்குன்னு சொல்ல வரேன். என்னப்பா சொல்ற? உண்மையதான் சொல்றேன். உங்களுக்கு குருநாதன் பொழைக்கணும்னு தோணிச்சுல, அது ஏன்? அதுல ஏதாவது சுயநலம் இருக்கா? என்னப்பா இப்படி கேட்டுட்ட? ஒரு தாய பார்த்தா இப்படி கேக்குறது? தாய் பாசத்துல சுயநலம் இருக்குமா? எல்லா பாசத்திலயுமே ஒரு சுயநலம் உண்டு. அதனாலதான் அதுக்கு பற்றுன்னு பேர் வச்சாங்க. பற்று இருக்கிறதுனால மட்டும் இல்ல, பற்று எரியறதுனாலயும் அத பற்றுன்னு சொன்னாங்க. பெத்த புள்ள வாழணும்னு நினைக்கிறது சுயநலமா? இப்படி நினைக்காத தாயும் இருப்பாளா? இருக்க மாட்டாதான். இருந்தா அங்க யோசிக்கிறதுக்கு வேற ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். நான் சுயநலம்னு சொன்னது, தன்னோட பிள்ளை எதுக்காக வாழணும்னு ஒரு தாய் நினைக்கிறாளோ அந்த இடத்துல வருது. நான் கேக்குறேன், உன் பையன் உடம்பு சரியாகி நல்லா வாழ்ந்து வயசான காலத்துல உன்னை வச்சு காப்பாத்தணும்ன்ற ஆசை இருக்கா? இருக்காதா? பின்ன எந்த தாயும் அப்படிதானே நினைப்பா? சுயநலம் அங்கதான் இருக்கு. ஏன்பா, என் பிள்ளை என்ன நல்லா வச்சு காப்பாத்தணுங்கிறதுக்காக மட்டும்தான் அவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேனா? ஆனா அதுக்காகவும் நினைக்கிறீங்கள? இப்போ உங்க பையன் உன்னை விட்டு போயிட்டான், அப்ப என்ன நினைப்பீங்க? என்னது, என் பிள்ளை என்னை விட்டு போயிடுவானா? இல்ல இல்ல, போக மாட்டான். நான் அவனை போக விட மாட்டேன். என் புள்ளைய இப்பதான் எம வாயில இருந்து நான் காப்பாத்தி இருக்க, நான் விட மாட்டேன். என் புள்ளை எனக்கு வேணும்பா. ஆனா அவன் பிள்ளை இல்லையே. நான் தானே அவனை பெத்த. நீ பெத்தா?
உன் பிள்ளையா? என்னப்பா நீ ஏதோ விளையாடுற, நீ ஏதோ சதி பண்ற. என் பிள்ளைய எங்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குற. நான் விட மாட்டேன், நான் விட மாட்டேன். நான் செத்தாலும் என் பிள்ளைய எங்கிட்ட இருந்து பிரிக்க விட மாட்டேன். பாத்தியா, இதுதான் நான் சொன்ன சுயநலம். இப்போ உன் பிள்ளை வாழணும்னு நீ ஆசைப்படல, புள்ள உனக்காக வாழணும்னு நீ ஆசைப்படுற. ஆமாப்பா ஆமா, அப்படிதான் நான் ஆசைப்படுறேன். வேற எப்படி ஆசைப்பட முடியும்? 30 வயசுல கட்டினவனை பறி கொடுத்துட்டு தனி மரமா வாழ்ந்த எனக்குன்னு எந்த சொந்தம் இருந்தது? எனக்கு அவன் ஒரே புள்ள, எனக்கு ஒரே சொந்தம் அவன் தான். அவன் என் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுற. சுயநலம்தான், சுயநலமே தான். உனக்கு இது புரியல, உன் தாய்க்கு இது புரியும்பா. இருந்துட்டு போட்டோம், அதுக்கு என்ன இப்போ? இப்போ இல்ல, எப்பவுமே சுயநல நிலைக்காது. அதுக்காக தான் சொல்ல வந்த. ஆசையே துன்பத்துக்கு காரணம். ஆசை அருமின், ஈசனோட ஆயினம். ஆசை அருமின், ஆசை அருமின். ஓட்டு தெரிஞ்சவனா இருந்தாலும் ஒரு நாள் பள்ளத்துல விழுந்துதான் ஆகணும்ல. இதெல்லாம் பார்த்தா வண்டி ஓட்ட முடியுமா? எல்லாத்தையும் மறந்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அப்படி எல்லா விஷயத்திலயும் இருக்க முடியாது. சில விஷயங்களை சரி செஞ்சுட்டு தான் போகணும். தம்பி, இந்த சின்ன சின்ன பள்ளத்தெல்லாம் நம்ம சரி பண்ணி தான் ஓட்டணும் நினைச்சா அது நம்மளால முடியாதுப்பா. சில பள்ளம் பார்க்க சின்னதா தான் இருக்கும், ஆனா விழுந்தா ஒண்ணுமே மிஞ்சாது. சரி செஞ்சுதான் ஆகணும். புரியலையே. உனக்கு ஒரு வேலை வந்திருக்குன்னு சொல்றேன். உன்ன வைத்தியம் பாக்குற சின்ன பையன் தான் நினைச்சேன். இப்ப என்ன அதிகாரம் பண்ற மேல் அதிகாரி ஆயிட்டியா? இது அதிகாரம் இல்ல, அதிகாரியம். முக்கியமான காரியம். வைத்தியர் பையன் எங்க இருக்கான்னு நீ கண்டுபிடிக்கணும். அவனை நான் எதுக்கு கண்டுபிடிக்கணும்? அவன் என்ன தப்பு செஞ்சான்? ஏதாவது நகையை எடுத்துட்டு ஓட்டானா? ஆமா, முருகனோட நகைய. அவனுடைய ஒரு மணியை திருடிட்டான். இந்த கோயில்ல முருகனோட சொத்து கோயில்ல மட்டும்தான் இருக்கா? வைத்தியர் வீட்டுல அவர் செஞ்சு வச்ச ரசமணியை திருடிட்டு போயிட்டான். அந்த ரசமணி தங்கத்துல செஞ்சிருக்காங்க. குருநாதனை புற்றுநோயில இருந்து காப்பாத்தின மருந்தோட மூலமே இந்த ரசமணி தான். உலகத்துல தீராத வியாதிக்கு கூட இதுல தீர்வு இருக்கு. ஓ, நல்ல விஷயம் தானே. இனி நம்ம ஊர்ல யாரும் நோயாளிகளா இருக்க மாட்டாங்கல்ல, எல்லாரையும் அந்த வைத்தியர் பையனை காப்பாத்திருவான். இல்ல, அத சாப்பிட்டா எல்லாரும் செத்து போயிடுவாங்க. கடுமையான விஷம். அதோட என்னென்ன சேர்க்கறதுன்னு அவனுக்கு தெரியாது. தெரியாம செய்யும்போது ரசமணியோட சேர்ந்த எல்லாமே விஷமா மாறிடும். பெரிய அழிவு காத்து இருக்கு, அதை தடுக்கணும். அது நீதான் தடுக்கணும். அது சரி, வைத்தியர் பையன் எதுக்கு ரசமணி எடுத்துட்டு ஓடி போனா? அதை வச்சு காயக்கல்பம் செய்யறதுக்கு. காயக்கல்பமா? அதை வச்சு அவன் என்ன பண்ண போறான்? ஆசை, பண ஆசை, கோடி கோடியா சம்பாதிக்கிற ஆசை. ஓ, இதான் நீ கோடிக்கணக்கில் வேலை போற மருந்துன்னு சொன்னியா? நீ குருநாதனுக்கு காயக்கல்பமா செஞ்சு கொடுத்த? ஆமா. அதையே அப்பவே சொல்லல? வேலை வரல, இப்பதான் வந்திருக்கு. அதான் சொன்ன, மக்களை அவன்கிட்ட இருந்து காப்பாத்து. ரசமணி அவன்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஆபத்து தான். உனக்கு தான் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. இதுக்கு நீயே ஒரு வழி கண்டுபிடிக்க வேண்டியதானே? முறிமருந்து இருக்க, அதை நான் கண்டுபிடிக்க போறேன். ஆனா விஷம் சும்மா இருக்காது, ஆசை காட்டிக்கிட்டே இருக்கும். அதோட மனுஷனோட மனசுல இருக்கிற விஷமும் ஒன்னா சேர்ந்தா அழிவு சீக்கிரமா வந்துடும். அழிவு வந்ததுக்கு அப்புறம் மருந்து கொடுக்கறத விட அழிவு வராம தடுக்கலாம் இல்லையா? நீ சொல்றது உண்மையானு எனக்கு தெரியல. ஒருவேளை உண்மையா இருந்துச்சுன்னா அடுத்தவங்களோட மருந்தை திருடி விற்க முயற்சி பண்ணதுக்காக அந்த வைத்தியர் பையனை கைது பண்றேன். ஆனா அதே சமயத்துல உன்னை நான் சும்மா விட மாட்டேன். உங்க வேலையை நான் தடுக்கல. நீங்க சட்டப்படி செய்ய வேண்டியதை செய்யுங்க.
தர்மப்படி செய்ய வேண்டியத நான் செய்யறேன். அது பார்த்தா தப்பா நினைக்க போறாங்க. நான் தான் உனக்கு முன்னாடியே தெரியுமா? என் மேல கை வைக்கிறதுக்கு வேற ஆருக்கு தைரியம் இருக்கு? என் மாமா இல்லாலனே பயந்துதான் நிப்பான். ஓ, அவ்வளவு தைரியசாலியா நீ? என் முகத்தை பார்த்ததே இல்லையோ, வெச்ச கண விலகாம பாக்குறீங்க? உன் முகத்தை பாத்திருக்கேன், ஆனா இந்த முகத்தை பார்த்து எவ்வளவு. நீங்க தானே சொன்னீங்க கேண்ட அழக பார்த்து என்ன விரும்பலேன்னு. இப்ப முகத்தை பார்த்ததும் அந்த மாதிரி முழுக்கிறீங்க. உண்மைதான், உன் அழக பார்த்து நான் விரும்பல, ஆனா உன் முகத்துல அழகு இருக்கும் போது அதை ரசிக்காம என்னால இருக்க முடியாது. போதும், ரொம்ப ரசிக்காதீங்க, மிச்சம் மீதி இருக்கட்டும். பாக்கி வைக்கிற பழக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். காட்டுக்கு போற பொண்ண போக விடாம பின்னாலேயே வர்றீங்களே, என்ன விஷயம் சாமியோ? மனசுக்குள்ள இருக்கிறத சொல்லிட்டு போகிறதுக்கு தான் வந்தேன். அப்படி என்ன விஷயமோ? கேக்குறதுக்கு நீ ஆர்வமா இருக்கியா? சொல்லணும்னு வந்தா கேக்குறதான மரியாதை? மரியாதைக்கு மட்டும்தான் கேக்குறியா? வெளியில சொல்ல முடிஞ்சாதானே சாமி சொல்ல முடியும், எல்லாத்தையும் பட்டுன்னு சொல்ல முடியாதுல்ல. எல்லாத்தையும் சொல்ற காலம் எப்ப வரும்? அது எந்த கையில இல்ல. உன் கையில இல்லாம இருக்கலாம், ஆனா முடிவு பண்ணலன்னா சொல்ல வந்தேன். அவ்வளவு அவசரமோ? அவசரத்துக்காக சொல்லல, ஆனா நடக்க வேண்டியது நடந்துதானே ஆகணும். சீக்கிரமா நடந்தா நல்லதுதானே? உன்னை இப்படி திருட்டுத்தனமா தேடி வர்றதை விட உரிமையோட தேடி வருவேன்ல, அந்த உரிமையை தான் கேக்குறது அவசரமா? இத்தனை நாள் பொறுத்தீங்களா, இன்னும் கொஞ்சம் பாருங்க சாமி. எவ்வளவு நாள் அலாத்தியா சொல்லிட்டா காத்து கிடக்கறதுல என்ன அர்த்தம் இருக்கு? எல்லாம் அந்த முருகன் கையில இருக்கு. கொஞ்சம் எடுத்து கொடுங்க சாமி. இந்தா. வர சாமி. சரி. தம்பி. என்ன சார் வேணும்? செல்வங்கடா. நீங்க யார் சார்? போலீஸ். ஊருக்கு போயிருக்காரு சார். எப்ப போனோம்? ஒரு வாரத்துக்கு மேல இருக்கும் சார். எந்த ஊர் போயிருக்கா? பழனிக்கு சார், அப்பா அம்மாவை பார்க்க போயிருக்காரு. இதுக்கு இடையில எப்பனா வந்தானா? இல்ல சார், வரல சார். வரவே இல்லை? இல்ல சார், வரவே இல்லை சார். சரி, கிளம்பு. எங்க சார்? ஸ்டேஷனுக்கு. எதுக்கு சார்? உனக்கு லாடம் கட்டணும் சார். நான் என்ன சார் தப்பு பண்ண? அப்ப உண்மையை சொல்லு. செல்வாங்க. நான் உண்மையதான் சார் சொல்றேன், ஊருக்கு போன இன்னும் வரல சார். அடிக்கடி ஊர் போவார? ஆமா சார். பழனிக்கு தான் போவாரா? அப்படிதான் சார் சொல்லிட்டு போவாரு. கடையில வியாபாரம் எல்லாம் எப்படி நடக்குது? நல்லா நடக்குது சார். உங்க கடைக்கு வழக்கமா வர கஸ்டமரை தவிர செல்வத்தை பார்க்க வேற யாரா வருவாங்களா? சில பேர் வருவாங்க, அவங்க வந்தவன என்ன கடையை பார்க்க சொல்லிட்டு அவர் அவங்க கூட போயிடுவாரு. எங்க போவாரு? தெரியாது சார். அடிக்கடி வருவாங்களா? அப்பப்போ வருவாங்க, கடைசியா அவங்க அப்பா கூட வந்துட்டு போனார் சார். இது என்ன பெட்டி? அத பூஜை எல்லாம் போட்டு வச்சிருக்கானா? யாரையும் தொடக்கூடாதுன்னு சொன்னார் சார். தொடக்கூடாதுன்னு சொல்லிக்கிறா? ஓஹோ. என்னடா வெறும் குப்பையா இருக்கு?
கடையில போன் கடா இருக்கு சார். செல்வத்துக்கு போன் போடு. என்னடா அடி வாங்கணுமா? இல்ல சார், அவர் நம்பர் எனக்கு தெரியாது. அவரே பேசினா தான் உண்டு. உண்மையதான் சொல்றியா? உண்மையதான் சார் சொல்றேன். இத பார், செல்வம் கடைக்கு வந்தாலும் சரி இல்ல போன் பண்ணாலும் சரி உடனே ஸ்டேஷன் வந்து என்ன பார்க்க சொல். அவனா வந்து பார்த்தா நல்லது. நான் வந்து கூட்டிட்டு போனேன், உடம்பு தரத்துக்கு ரொம்ப நாள் ஆகும் சொல்லு. புரிஞ்சுதா? சரி சார் சொல்றேன் சார். யார் நீங்க? வில்லாள பேரை கட்டுது இல்லையோ? வள்ளியோட மொறமாம அவளை கட்டிக்க போறவன். ஓ, அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நினைக்கிறதுனா அதுதான் நடக்க போகுது. என் வள்ளிய ஆருக்காக நான் விட்டு கொடுக்க மாட்டேன். உனக்கு அப்படி ஒரு ஆசை இருந்தா இந்த காட்டுக்குள்ளே புதைச்சிட்டு போயிடு. அதை சொல்றதுக்கு நீ யாரு? அதை தான் ஏற்கனவே சொன்னே, வள்ளிய கட்டிக்க போறவன. நீ சொல்ல கூடாது, கட்டிக்கு போற வள்ளி சொல்லணும். வள்ளி எத்தனால என்ன வேணா சொன்னது காரணம் இப்பதான் எனக்கு புரியுது. நான் நினைச்ச உன்னை இங்கேயே கொண்டு போட்ட முடியும். பிரச்சனை எது வேணாங்கிறக்காதான் உன்னை விட்டுட்டு போறேன். இந்த வாரு உனக்கு ஒண்ணு சொல்றேன், உசுறு வேணும்னா இந்த காட்டை விட்டு ஓடி போயிடு. எனக்கு வள்ளி வேணும், அதுக்கு எந்த பக்கம் போகணும்? இந்த மாதிரி மிரட்டுறது, சத்தம் போடுறது, அடிக்க வர்றது, இதெல்லாம் என்கிட்ட காட்டி பிரயோஜனம் இல்லை. வள்ளி என்ன விரும்புறா, நானும் அவளை விரும்புறேன். இதை யார் தடுக்க வந்தாலும் எனக்கு கவலை இல்லை. நான் சொல்றத கேளு. எந்த மக்களை பத்தி உனக்கு தெரியாது. எங்க குளத்துக்குன்னு சில வரமுறைகள் இருக்கு, வேற யாரும் எங்க குளத்துக்குள்ள வர முடியாது. இருக்கலாம், அது இதுவரைக்கும் தான், இனிமே அப்படி இருக்க முடியாது. காலம் மாறி போச்சு. காலம் மாறலாம்டா, ஆனா இங்க குளத்துக்குன்னு சில மதிப்பு மரியாதை இருக்கு. அது என்னைக்கும் மாறாது, மாத்தவும் முடியாது. உங்க குளத்துக்குன்னு இல்ல, எல்லா குளத்துக்கும் மதிப்பும் மரியாதையும் உண்டு. காலம் மாறும்போது எல்லாமே மாறதான் செய்யும். அது நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். என்ன செய்வேன்? உன்ன கொன்னு போடுவேன். கொன்னுட்டு வள்ளிய கண்ணால கட்டிப்பேன். இப்பவே உன்னை கட்டிக்க சம்மதிக்காதவ, அவளை விரும்புற என்ன கொலை செஞ்சா மட்டும் உன கட்டிக்க சம்மதிப்பாளா? ஒரு பொண்ண எப்படி அடையறதுன்னு எனக்கு தெரியும். நீ இந்த விஷயத்துல தோத்து போனவ வில்லாளா. எடா நீ சாதாரண ஆள் இல்ல, விஷம். வள்ளி என்ன கண்ணால கட்டிக்க சம்மதிக்கட்டாலும் பரவாயில்ல, வேற இனத்தை சேர்ந்த உன்ன அவளை கட்டிக்க நான் விட மாட்டேன். அதை மீறி ஏதாவது நடந்துச்சுன்னா இந்த மண்ணுல கொண்ட போனம் தான் விழும். நீ வீரனா இருந்தா முதல்ல வள்ளி கிட்ட சொல்லிப்பாரு, என் பொணத்தை புதைக்கிறேன்னு சொல்லி, அதுக்கப்புறமா என்கிட்ட வா. ஆமடே, இதுக்கு நான் ஒரு முடிவு எடுக்கிறேன். முதல்ல ஆவா, அப்புறம் நீ. போயிட்டு வா, பார்க்கலாம். பார்க்கலாண்டே. வாங்க திருக்குமரன், வாங்க உள்ள உட்காருங்க. என்ன ஸ்டேஷன் இப்ப வீட்டுக்கு மாத்திட்டீங்களா? இல்ல கொஞ்ச நாள் ஸ்டேஷன்லயே காணுமே, அதான் பாத்துட்டு போலாம்னு வந்தேன். ஏ, ஒரு போலீஸ் ஆபீசர் 24 மணி நேரம் ஸ்டேஷன்ல தான் இருக்கணும் சட்டமா? சட்டம்லாம் ஒண்ணு இல்ல, ஆனா ஊர்ல ஒரு பிரச்சனை நடக்கிறப்ப ஒன்னு ஸ்பாட்ல இருக்கணும் இல்ல ஸ்டேஷன்ல இருக்கணும், அந்த ரெண்டுமே தான் நீங்க பண்றது இல்லையே, அதான் கேட்டேன். திருக்குமரன், நீ இந்த மாதிரி பேசி பேசி பழகிட்ட, அதனால நான் கவலைப்பட மாட்டேன். அது நீங்க டியூட்டி பாக்குற அழகுல இருந்து தெரியுது இல்ல. குருநாதன்ற ஒரு கேன்சர் பேஷண்ட் காணாம போயிருக்கான்னு டாக்டர்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்த விஷயமும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவனை குகன் தான் கடத்திட்டு போயிருக்கான்ற விஷயமும் உங்களுக்கு நல்லா தெரியும். கோடிக்கணக்கான மதிப்புள்ள காயகல்பத்தை குகன் ஒரு வைத்தியர் வச்சு தயார்படுத்திருக்கான்ற விஷயமும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். தெரியல? தெரியுமே, அதனாலதான் குகனை தேடிட்டு இருக்கேன். இன்னும் எவ்வளவு நாள் தேடுவேன்?
கூடி சீக்கிரத்துல பிடிச்சிருவேன். யாரு? நீ குகன? ஆமா குகன, நான் ஏற்கனவே பார்த்துட்டேன். என்ன பாக்குற? அவன் காயகல்ப மருந்தை கண்டுபிடிச்சி குருநாதனை குணப்படுத்திட்டான். டெல்லியில இருந்து டாக்டர்ஸ் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. இப்ப குருநாதன் பரிபூர்ணமா குணமாயிட்டான். தெரியுமா உனக்கு? இப்ப இந்த வைத்தியரோட பையன் ரசமணியை திருடிட்டு போயிருக்கான். தெரியாதுல்ல? அந்த ரசமணியை வச்சு கோடிக்கணக்கா பணம் சம்பாதிக்கலாம். தெரியாதுல்ல? தெரியும். ஏன் தெரியுமா? பணம், கோடிக்கணக்கா கிடைக்க போற பணம். திருக்குமரன், அவசரப்பட்டு தப்பா பேசாத. எனக்கு குருநாத குணமான விஷயம் தெரியாது, ஆனா செல்வன் திருடன்றது தெரியும். அவன் ரசமணியை திருடிட்டு போனதும் எனக்கு தெரியும். நான் அவனை தான் தேடிட்டு இருக்கேன். நீ செல்வத்தை தேடுற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியுமே. இந்த பார், அந்த ரசமணி விஷம், அதை மருந்தா கொடுத்து யார் உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுச்சு, நான் சும்மா விட மாட்டேன், சுட்டே கொண்டுடுவேன். திருக்குமரன், உங்க ஆவேசம் விவேகத்தை மறைக்குது. அவசரப்பட்டு ஆபத்துல மாட்டிக்காதீங்க. யாபுளவள்ளி நில்லு. மாமா, ஒன்ற போக்கு சரியில்ல, நம்ம குலத்துக்கு துரோகம் செய்றியா? ஆர்சனா, இப்ப என்ன நடந்துருச்சு மாமா? இந்த மாமாங்கிற பேச்சுல கதைக்குதான் நான் உன கண்ணால கட்டிக்கிறேன்னு சொன்னே, அத மறந்துட்டியா? நான் உன மறக்கல, அதுக்குதான் நான் பதில் சொல்லிட்டேனே. உன்னை என்னால கட்டிக்க முடியாதுன்னு நீ எப்ப கேட்டியோ அப்பவே சொல்லிட்டேனே. அதுக்காகத்தான் நம்ம குலத்தை விட்டு இன்னொரு குலத்துல கல்யாணம் பண்ண முடிவு பண்ணிருக்கியா? அது நடக்காத பிள்ளை, நடக்கவும் செய்யாது. இத பாரு மாமா, உன்னை என்னால கட்டிக்க முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் ஆறு கட்டிக்கிட்டா உனக்கு என்ன? என் வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன் மாமா, அதுல நீ பேசுறதுக்கு எதுவும் கிடையாது. பள்ளி, நீ தான் அப்பா முடிவு எடுக்கிற. அவன் வேற கோலம், அவனை பார்த்து நல்லவனாவும் தெரியல, திருட்டு கலையோட தெரியுதா? உனக்கு பிடிக்கல, நீ அப்படிதான் சொல்லுவ. இல்ல புள்ள, நான் நேசமாத்தான் சொல்றேன், அவனை எனக்கு பிடிக்கலதான், அதுக்கு அவன் கூட சண்டைக்கு போனது நேசம்தான். நான் அவனை உன கட்டி கூடாதுன்னு சொன்னப்ப வள்ளி என்ன விரும்புறா? அவளை எப்படி ஆடுறது எனக்கு தெரியும் சொல்றான். ஒரு பொண்ணை விரும்புறவ பேசுற பேச்சா இது? சொன்னா கெளுப்புல, வேணாம்ல. அவர் என்ன பேசினாலும் உனக்கு தப்பதானே தெரியும். நீ நினைக்கிற மாதிரி அவரு ஒண்ணு தப்பான ஆளு கிடையாது, நீதான் தப்பான ஆளு. எனக்கு புத்தி சொல்றத விட்டுட்டு நீ திருந்த வழிய பாரு. வள்ளி, ஆற பார்த்து திருந்த சொல்ற. எடுக்கையா, என்ன உடம்பு மேல எந்த உரிமையில கை வச்ச? இந்த குணம் தெரியாது, கைய விடு. இதுதான் நம்ம குறைகளத்தை நீ மதிக்கிற மரியாதையா? பொண்ணு மேல கை வச்சு பேசுற, எனக்கு உரிமை இருக்கு. நான் உண்டா மாமாங்கிற முறையில என்ன செய்யணும் அதை மட்டும் செய். தலைவர்கிட்ட சொல்லு, ராது கொடு. என் மேல கை வச்சு பேசின உனக்கு இனிமே எந்த மரியாதையும் கிடையாது. இனிமே ஒரு வார்த்தை பேசாத, என்னை விட்டு விலகி போயிடு. போக மாட்டேன் வள்ளி, உன்ன என் கால வந்து விழ வைப்பேன், என்கிட்ட மன்னிப்பிக்க கோப்பேன். ஏதோ பலத்த சிந்தனையில இருக்காரு போல இருக்கு. குருதேவா, குருதேவா, குருதேவர் அசையவே இல்லை, உரத்த சிந்தனையா இருக்குமோ? குருதேவா, ஐயனே, கூப்பிட்ட எழுந்திருக்கல. கனமான வார்த்தைகள் மனசுக்குள்ள வந்து சேர்றதை விட சில நேரம் இதமான இசை சீக்கிரமா வந்து சேர்ந்துடுது. அதுக்கு குருதேவர் ஒன்னும் சாதாரண மனுஷர் இல்லையே. மனுஷனா வந்த பிறகு சாதாரணம் என்ன, அசாதாரணம் என்ன? முருகன் சிந்தையே மூளை.
நம்மெல்லாம் அதன் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற பகுதிகள், அவ்வளவுதான். உங்க தத்துவத்துல வேதனை தெரியுது, உங்க பேச்சுல உயிர்ப்பே இல்லையே குருதேவா, என்ன காரணம்? காட்சிகள் தத்துவத்தை நோக்கி நகரும் போது பார்வையும் மாறிதானே ஆகணும். குருதேவா, நீங்க சொல்றதும் உண்மைதான். உங்ககிட்ட இருந்து வெளிவர்ற பேச்சு வேதனையோட வெளிப்படுதோங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கு. உண்மைதான், அகத்துல வேதனை இருக்கும்போது அது புறத்திலே வெளிப்பட தானே செய்யும். உங்களுக்கே வேதனையா? என்ன காரணம் குருதேவா? பொதுநலத்துக்காக செஞ்ச ஒரு மருந்து இப்ப சுயநலத்துக்கிட்ட மாட்டி இருக்கு. குருதேவா? ஆமா, குருநாதனை காப்பாத்துறதுக்காக வைத்தியர் மூலமா காயக்கல்பத்தை செஞ்சேன். அதுக்கு மூலப்பொருளா இருந்த ரசமணிய வைத்தியரோட பையன் திருடிட்டு போயிட்டான். ரசமணியும் ஒரு பாஷான, அதோட மருந்து சேர்க்கிற விதத்துல ரொம்ப கவனமா இருக்கணும், இல்லனா சேர்க்கிற மருந்து விஷமா மாறும். அதை சாப்பிட்ற ஒவ்வொருத்தருக்கும் அந்த விஷம் போய் சேரும். அந்த விஷம் பரம்பரை பரம்பரையா தொடரும். எத்தனை பேர் சாப்பிட்டாலும் அத்தனை பேரும் பாதிக்கப்படுவாங்க. குருதேவா, முருகனோட சோதனை இப்ப உங்க பக்கம் திரும்பிடுச்சா? தெரியல, இது சோதனையா இல்ல கடமையானு எனக்கே தெரியல. நடக்க போறது ரொம்ப மோசமான சம்பவமா இருந்தா அது எனக்கு சோதனை தான். முருகனோட சக்தியை மீறி மோசமான சம்பவம் நடந்துருமா குருதேவா? தெரியல, ஆனா திருடிட்டு போனவன் ஆசைக்காகவும் ஆர்வத்துக்காகவும் திருடிட்டு போகல, பேராசைக்காக திருடிட்டு போயிருக்கான். அவங்க கூட சேரக்கூடியவங்களும் எப்படி நல்லவங்களா இருப்பாங்க? என்ன தியாக செஞ்சு சம்பாதிக்க அவசரப்படுவாங்க. அதுக்காக எதையாவது செஞ்சு சம்பாதிக்கிறவங்க கையில ரசமணி இருந்தா என்னாகும்? அழிவுதான், பேரழிவுதான். அதை தடுக்க முடியாதா குருதேவா? முதல்ல ரசமணிய கண்டுபிடிக்கணும், அதுவும் ரசமணிய வச்சு அவங்க எதுவும் செய்யறதுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கணும். அது ஒண்ணும் உங்களுக்கு சிரமம் இல்லையே குருதேவா? முருகனோட விளையாட்டுல எது எளிமையா இருக்கு? அவனை தவிர என்ன செய்ய போறீங்க? எப்படி தேட போறீங்க குருதேவா? வெளிச்சத்துக்குள்ள இருட்ட தேட என்ன நாம கல்யாணம் பண்ணிப்போமா? என்னாச்சு வள்ளி? நான் உங்களை பார்க்க வந்ததே என் மாமா வில்லாளன பத்தி சொல்றதுக்குதான். அவரு உங்க மேல ரொம்ப கோபமா இருக்காரு. அவரு உங்களை பார்த்தாருன்னா கொன்னே போட்டுவாரு சாமி. என்ன வள்ளி பயம்படுத்துறியா?
நான் அவனை விட பெரிய ஆளு. இல்ல இல்ல, அவர் பெரிய மரட. வள்ளி, நீயும் நானும் பழகறத எந்த கொம்பனாலையும் தடுக்க முடியாது. அவரால உங்க உசுருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதியா? நீ ஒரு வேடுவக்குள்ள பொண்ணா இருந்தாலும் என் கண் கண்ட தேவதனி. எந்த ஆபத்து வந்தாலும் அதெல்லாம் தாண்டி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். எந்த கண்ணுக்கு கூட நீங்க முருகர் சாமி மாதிரி தான் தெரியுறீங்க. அப்போ இந்த வள்ளி தனைக்காவலுக்கு போனா வேடனா வந்து உன்னை கட்டிக்கலாமா? சரி, நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, யாராவது பாத்திர போறாங்க, கிளம்புறேன். சரி, வரட்டுமா? தைரியமா இரு. என்ன வைத்தியரே, நீங்க பாட்டு ரசமணி செஞ்சுட்டு போயிட்டீங்க, இப்ப அதை தேடி நான் தெரு தெருவா அலைஞ்சிட்டு இருக்கேன். அடுத்து என்ன செய்யறத திட்டம்? முதல்ல ரசமணியை கண்டுபிடிக்கணும், அதுதான் திட்டம். நல்ல திட்டம், கண்டுபிடி. செஞ்சல, நீயே கண்டுபிடி. ஆனா அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட கேக்குது. இது என்ன தெரியுதா? தங்க காசு. பதிலா நல்லாதான் சொல்ற, இத செல்வத்தோட கடையில இருந்து எடுத்த. இதுக்கும் ரசமணிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா? இல்ல. அப்ப யாருடையதா இருக்கும்? பூமியோடது. பூமிக்கு கீழே போன பொருள் எல்லாமே பூமிக்கு சொந்தமானது, அது இயற்கையோட அதிகாரத்துக்கு உட்பட்டது. இப்படி எடக்க முடக்க சொன்ன எப்படி? இது உங்களுக்கு வழிகாட்டும், அதுக்காக இது உங்க கையில கிடைச்சிருக்கு. பூமியோட சொத்துக்கள் இருக்கிற வீடு பழனியில கொஞ்சம்தான் இருக்கு. எந்தெந்த வீடுன்னு சொல்ல முடியுமா? இந்திராணி வீட்டுல வழி கிடைக்கும். போச்சு. ஏற்கனவே அவங்க மேல இருக்க கேஸ் என்னால ஒண்ணும் பண்ண முடியல. இதுல புதுசா போய் புதையல தேடுறதா? தேடுனா தானே கிடைக்கும். இல்ல, அதுக்கான பாதியாவது கிடைக்கட்டும். அம்மா, ஒருவேளை அந்த ரசமணி கிடைக்கலாம், என்ன பண்ணலாம்? என்ன யோசிக்கிற? மக்களோட மரணங்களை எப்படி தடுக்கிறதுன்னு யோசிக்கிறேன். எவ்வளவு பெரிய விஷயம் இவ்வளவு சாதாரணமா சொல்ற? அப்ப கண்டிப்பா மரணங்கள் நடக்கும் நீ நம்புறியா? அதுக்கான வாய்ப்பு இருந்துகிட்டே இருக்கு. அது எப்படி தடுக்கிறது? அது மரணம் எது வழியா நடக்க போதுன்னு நாம கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது? திருடனை கண்காணிக்கணும். அவன் தான் கிடைக்கலையே. எல்லாத்துக்கும் பாதை இருக்கு. சில பாதை மூடி இருக்கும், அதை தேடிதான் கண்டுபிடிக்கணும். நான் தேடிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் இல்ல, பாய்
ஆயா உள்ளவா. நான் ஒன்னு உண்ட வீட்டுக்கு விருந்து சாப்பிட வரல, உன்கிட்ட ஒரு விவரம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்ன விவரம்? உன்ட பொண்ணோட போக்கு சரியில்லை, வாக்கும் சரியில்லை, மொத்தத்துல உங்களோட வளப்பு சரியில்லை. ஏண்டா பிள்ளா விவரத்தை சொல்றேன்னு விஷத்தை கேட்காத. உண்ட பொண்ணோட விவரத்தை சொன்னா குடும்பத்தோட விஷ குடிக்க வேண்டியதான். என்னடா இப்படி சொல்ற? அவ உண்ட முறை பொண்ணு இல்லையா? ஆமாக்கோ, அந்த உரிமையில தான் சொல்றேன். உண்ட பொண்ணு அந்த டவுன்கார பையனோட ஊர் சுத்திட்டு இருக்கா. ஏண்டா பிள்ளா என் பொண்ண பத்தி தப்பா சொன்ன சங்க இருக்காம விட மாட்டேன். ஏனுங்க விடுங்க, பொறுமையா இருங்க, என்னன்னு விசாரிப்போம். யார்த்த விசாரிக்கிறது? என் பொண்ணு வள்ளி சொக்க தங்கம். சொக்க தங்கம் தான், அதான் கண்டவெல்லாம் உரைச்சிட்டு போயிட்டு இருக்கான். பிள்ளாளா ஆத்திரத்தை கலப்பாத, உண்ட ஆத்திரத்தை அந்த டவுன் கரண்ட்டு காட்டு, அப்பதான் உண்டு குடும்ப மானத்தையாவது காப்பாத்தலாம். வள்ளி நாம பெத்த பொண்ணு, நம்ம குலமானத்தை விட்டு கொடுக்க மாட்டா. பிள்ளாளா நீ நேர்ல பாத்தியா? பாத்தங்க, கண்டிச்ச. ஆனவைய பேசி கேட்க மாட்டேங்கிற, அதனாலதான் உண்டகிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என் வள்ளி தெய்வாம்சம் நிறைஞ்ச பொண்ணு, நம்ம குறை குளத்து பொக்கிசம், முறை தவறி நடக்கவே மாட்டான். நீ முதல்ல போயிங்க இருந்து எக்கோ உண்ட புருஷங்கிட்ட சொல்லு, வள்ளி என்ன காட்டி கேட்டாலும் பரவாயில்ல, கண்ட களவாடு போய் கூட ஊர் சுத்த வேண்டாம் சொல்லு சொல்லு. அந்த டவுன்கார பைய இந்த மலை பக்கம் வரத உண்ட பிள்ளைய பாக்கத்தான், அவன் நல்லவன் இல்லக்கா. டேய் பிள்ளாளா, ஏ பிள்ளை வழி இல்லை, உண்ட கொலை பொக்கிசம் சொன்னியே, நீ ஏ கேளு. ஏ பிள்ளை வில்லால ஏதோ சொல்றான். ஏலா புத்தி கிட்டு போச்சா உனக்கு? நம்ம பிள்ளைய நாமளே நம்மளா எப்படி? அம்மி என்னமா செய்தி? ஒண்ணு இல்ல தாயி, நீ உள்ள போ, நான் பேசிக்கிறேன். எவ்வளவு உள்ளே ஒன்னால நம்ம குறை குலத்துக்கு கேடு வரப்போது. என்ன கேடு வரப்போது? உனக்கு இப்ப என்னதான் தெரியணும்? இப்ப நீ ஆறு கூட பேசிட்டு வர பொண்ணு கூட, அது இப்ப காலையில ஆறு கூட பேசல, ஏதோ டவுன்கார பயலோட பேசினியாமே. நம்ம இனத்துல வேத்தாள் வாசனை போட்டா வேறோட கருவறுக்கணும். அதுக்கு மேல வளர விட்டா உசுரோட வாழ்றதுல அர்த்தமே இல்ல. வண்ட பொண்ணு விருப்பத்துக்கு விட்டேனா குடும்பத்தோட சாக வேண்டியதா? மானமும் வாசமும் இருந்தா அவன் போட்டும் நீ வாதாய் உள்ள. நான் உங்களை பார்க்கத்தான் வந்தேன். சொல்லுங்க. உங்களோட மருத்துவத்துல தான் குருநாதனுக்கு புற்றுநோய் குணமாச்சுங்கிறத நான் நம்புறேன். ஆனா அது அறிவியல் விளக்கங்களுக்கு உட்பட்டதா இருந்தா அது எல்லாருக்கும் உதவியா இருக்கும். அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது இப்ப வரைக்கும் என்னோட மருத்துவத்துல அறிவியலுக்கு உட்பட்டது இல்லைன்னு சொல்றீங்க? ஆமா. அறிவியல்னா என்ன? அது அறிவு சார்ந்த கண்டுபிடிப்பு, விளங்கக்கூடியது, மத்தவங்களுக்கு விளக்கக்கூடியது. நீங்க கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகள் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எங்க இருந்தது சொல்லுங்க? இந்த உலகத்துல தான். இந்த உலகத்துல தானே? ஆனா கண்டுபிடிக்கப்படாம இருந்திருக்கு. நீங்க அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் அது அறிவியல்னு ஒத்துக்கிறீங்க. ஆமா. அதே மாதிரி உங்க அறிவியல் சட்டங்களுக்குள்ள வராத எத்தனையோ அற்புதமான கண்டுபிடிப்புகள் இன்னும் இந்த இயற்கையில இருக்கலாம் இல்லையா? அது உங்களால கண்டுபிடிக்க முடியாம இருக்கலாம் இல்லையா? ஆமா. அதே மாதிரி உங்களுக்குள்ள சிக்காத ஒரு கண்டுபிடிப்பு தான் என்னோட மருத்துவ முறை. நீங்க கண்டுபிடிக்கப்பட்ட அறிவியல் வச்சு பாக்குறீங்க, நான் உங்களால கண்டுபிடிக்கப்படாத அறிவியலை வச்சு பேசுறேன். அது நிரூபணம் ஆயிடுச்சு இல்லையா? ஆமா, டெல்லியில இருந்து வந்த டாக்டர்ஸ் கூட அறிவியல் சக்தியை மீறின ஒரு சக்தி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அதை ஒத்துக்கத்தான் விரும்ப மாட்டேங்கிறாங்க. விரும்புவாங்க, அது அவங்க அறிவு தடுக்குது. ஆனா அது முழுமை அடையாத அறிவு. அறிவுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்ல, அறியாதத அறிய விரும்புறது. அது அவங்களுக்கு தெரியல, அதை அவங்க தெரிஞ்சுக்க விரும்ப மாட்டாங்க.
அவங்க எல்லாம் பணத்தை மட்டுமே வச்சு மருத்துவத்தை பாக்குறாங்க. எல்லாத்தையும் முடிவுக்கு கொண்டு வரணும் இல்லையா? அதனால பணம் தேவைப்படும். அதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. என்ன பயம்? அவங்களால உங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னுதான். முருகன் விரும்பினா அதை ஏத்துக்க தானே செய்யணும். அதே சமயம் முருகன் விரும்பாதப்போ அந்த ஆபத்தை நான் ஏத்துக்க விரும்பினாலும் அது நடக்காது. அதனால கவலைய விட்டுட்டு வேலைய பாரு. ஏன்னா சேவைக்கான ஆளுங்க ரொம்ப குறைவா இருக்காங்க. என்ன டாக்டர்? வாங்க தம்பி, உங்க வீட்டை தான் தேடிட்டு இருக்கேன். வீடு சரியா ஞாபகம் இல்ல, அதான் கண்டுபிடிக்க முடியல. பரவாயில்ல, கண்டுபிடிக்கிறதுக்கு ஞாபகம் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டீங்க. ஆமாமா, அதுவும் மருத்துவத்துறையில ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப ஏன் ஞாபகம் தவறிடுச்சு? அது மனுஷன் தானே தம்பி, ஞாபகம் தவறதானே செய்யும். அது மருத்துவத்தை பாதிக்காதா? பாதிக்காம பாத்துக்க வேண்டியதா? பாத்துக்கோங்க. தம்பி, என்ன ஏதாவது மறந்துட்டீங்களா? இல்ல, இந்த குருநாதனை குணப்படுத்தின மூலமா இந்த உலகத்துக்கே, ஏன் மனுஷ குலத்துக்கே பெரிய சேவை செஞ்சிட்டீங்க. அது எவ்வளவு முக்கியமான சேவைங்கிறது ஒரு டாக்டரா என்னால புரிஞ்சுக்க முடியுது. அது என்ன ட்ரீட்மெண்ட்னு என்கிட்ட சொல்ல முடியுமா? அத நான் விளக்குனா ஒரு டாக்டரா இருந்தாலும் இப்ப உங்களால புரிஞ்சுக்க முடியாது. பரவாயில்ல, நீங்க கொடுத்த அந்த மருந்து என்னன்னு சொல்லலாம்ல? ட்ரீட்மெண்ட்டே புரிஞ்சுக்காத நீங்க மருந்து மட்டும் எப்படி புரிஞ்சுப்பீங்க? நிறைய படிக்கணும். அப்படி படிக்கணும்னா படிக்கிறதுக்கு முன்னாடி காலி பாத்திரமா இருக்கணும். அது உங்களுக்கு கஷ்டம். அதெல்லாம் சரிதான், பட் அந்த மருந்தோட ஃபார்முலா சொல்லலாம்ல? அதை வச்சு நாங்க செஞ்சுக்கிறோம். சும்மா தரவானா தம்பி? எவ்வளவு பணம் வேணா கேளு, நான் தரேன். பணமா? எனக்கா? ஆமா, எத்தனை கோடியா இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு பத்தர் குடும்பம் கோடீஸ்வர குடும்பம் ஆவறதுல எனக்கு சந்தோஷம் தானே? அது உங்க சந்தோஷம். உங்க சந்தோஷம் மக்களோட சந்தோஷம் ஆகாது, அது பத்தரோட சந்தோஷமாவும் ஆகாது. நீ கேக்குற பணம் தரேன் தம்பி. பணம்னா என்னது? மனுஷனே உருவாக்கிக்கிட்டு அவனே அதுக்கு அடிமையானது தானே? அதுக்காக தானே இப்ப நீங்களும் இங்க வந்திருக்கீங்க. அது நடக்காது. நீங்க சம்பாதிக்கிறதுக்காக அது கண்டுபிடிக்கப்படல. தம்பி, மனித குலத்துக்கு நன்மை செய்யறதுக்காக தான் நான் கேக்குறேன். அந்த நன்மை கிடைக்க வேண்டிய உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அப்போ தரமாட்டேன். கிளம்புங்க. உங்ககிட்ட எப்படி வாங்குறதுன்னு எனக்கு தெரியும். அப்புறம் ஏன் கிட்ட கேக்குறீங்க? தப்புதான், ஆனா நான் விட மாட்டேன். எங்களுக்கு எதிராக ஒரு மருந்து செயல்படும்னா நான் அதை விட மாட்டேன். இதே சொல்லி சொல்லி மனநோயாளி ஆயிடாதீங்க. டேய், என்ன மென்டலுங்கறியா? உன்னை எப்படி கவனிக்கணும் அப்படி சொல்லுங்க ஜெயச்சந்திரன். சார், எங்க சார் இருக்கீங்க? இவ்வளவு கேஸ் வச்சு நான் எங்க ஓடி போறேன்? இங்க தான் தெரு தெருவா சுத்திட்டு இருக்கேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? சார், நானும் ஊருக்குள்ள தான் சார் இருக்கேன். உங்களை பார்த்துட்டு ஸ்டேஷன் போகட்டுமா சார்? என்ன ஏதாவது முக்கியமான விஷயமா? என்ன? ஆமா, நேர்லயே வந்து சொல்றேன் சார். ஓகே, நான் இங்க அரசமரம் பிள்ளையர் கோயில் என்னதா இருக்கேன். நீங்க கோயிலுக்கு வந்துருங்க. ஓகே சார். சரி. சார், செல்வத்தை பார்த்தீங்களா? இல்ல சார், ஆனா அவனை கண்டுபிடிக்க ஒரு ஐடியா இருக்கு சார். என்ன ஐடியா சார்? இந்த செல்வம் வைத்தியரோட பையன் தான் சார்.
ஆனா அவனுக்கு வைத்தியத்தை பத்தி எதுவும் தெரியாது சார். அதனால இந்த ரசமணியை வச்சு அவனால எதுவும் செய்ய முடியாது சார். வேற ஏதாவது வைத்தியர்கிட்ட தான் சார் வித்தாகணும். நீங்க சொல்றது கரெக்ட். அதனால பழனியில இருக்கிற எல்லா வைத்தியர்கிட்டையும் இந்த விஷயத்தை சொல்லி அலர்ட் பண்ணிடுவோம் சார். தட்ஸ் எ குட் ஐடியா. ஒன்னு பண்ணுங்க, எல்லா வைத்தியர்கிட்டையும் இதை இன்ஃபார்ம் பண்ணி நம்ம ஸ்டேஷன் ஃபோன் நம்பர் கொடுங்க. அவன் யாரை காண்டாக்ட் பண்ணாலும் சரி உடனே நம்மளை காண்டாக்ட் பண்ண சொல்லுங்க. புரிஞ்சுதா? சரிங்க சார், நான் வரேங்க சார். ஜெயச்சந்திரன் சார், இந்த ஏரியாவில் ஆர்காலஜிஸ்ட் யாராவது இருப்பாங்களா? ஏன் சார்? இல்லை, எனக்கு ஒரு தங்க காசு கிடச்சிது, அதுவும் புதையல் காசு. இது செல்வத்தோட மளிகை கடையிலேருந்து நடத்து. இதை ஆர்காலஜிஸ்ட் கிட்ட காட்டி இது எந்த ஏரியாவில் கிடைக்கும், குறிப்பாக எந்த காலத்தை சேர்ந்தது, பழனியில் இது கிடைக்குமா தெரிஞ்சுக்கணும். அப்படி யாராவது இருக்காங்களா? ஆர்காலஜிஸ்ட் யாரையும் தெரியாது சார், ஆனால் வேற ஒருத்தர் இருக்கார் சார். இந்த மாதிரி பழைய காசுங்க, ஓலைச்சுவடி இதெல்லாம் சேர்த்து வைக்கிறவர். பழைய ஓலைச்சுவடி பார்க்கணும்னா எங்கள் ஊர் மக்கள் அங்கே தான் சார் போவாங்க. ஆலியர் விசுவாசமானவர், ரொம்ப விசுவாசமானவர் சார். நம்ம ஸ்டேஷன் கேஸுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கார் சார். நிறைய கேஸுகளை அவரால் பிடிச்சிருக்கோம் சார். யார் அவர்? பணிக்கர் சார். நான் அவரை பார்க்கணும். ஏ வில்லாலா, என்னடே கூத்தா, தலையில காயம்? அது வேற ஒண்ணும் இல்ல, நம்ம தினைக்காத்தான் என்ன அடிச்சுப்பிட்டான். ஆறு தினைக்காத்தாடா? ஆமாண்டே, அவனோட அட்டகாசம் தாண்டே நம்ம 18 கோலத்துல இப்ப நடந்துட்டு இருக்கு. சரிடே, அவன் எதுக்காடே ஒண்ணு அடிச்சா? அவனுடைய சுயநலத்துக்காக சண்டை போட கூப்பிட்டான். நாம எப்படி போக முடியும்? அவனுக்கு இப்ப ஆறு இல்லடே, அவனுக்கு அந்த சேலை கிடைச்சா ஆதாயம், அதுக்காக நம்ம மொத்த இனத்தையும் அழிக்க பாக்குறான். உசுருக்கு பயந்துட்டு தாண்டே வாழ்ந்துட்டு இருக்கேன். ஏ ஒண்ணு கவலைப்படாடே, நம்ம குளம் உப்புங்கதான் அவனை தலையுதுக்கு வச்சு ஆடிட்டு இருக்காங்க. நம்மளால இவனை ஒண்ணும் செய்ய முடியாதே. ஆறு சொன்னா முடியாதுன்னு நான் முடிச்சு காட்டே. நம்ம மூப்படுகளா முடிவு பண்ணிட்டாங்கன்னா நம்ம பேச்சு கேட்க மாட்டாங்க. இது எல்லாத்துக்கும் அவர் முடிவு கட்டுறேன். ஒரு பெரும் கூட்டத்தை அவங்களுக்கு எதிராக நான் சேர்க்க போறேன். எல்லாம் நம்ம வயசு ஒத்த பசங்க தான். நீயும் அதுல வந்து சேர்ந்துடுறேடே. இல்லலா, காத்தானுக்கு தெரிஞ்சா என்ன கொண்டு போட்டுவாண்டே. நம்ம காண நேரம் வரும், கவலைப்படாத கூத்தா. நம்மளெல்லாம் அந்த முருகன் தான் காப்பாத்தணும். முருகா, தினைக்காத்தனுக்கு நல்ல புத்தியை கொடு. வரட்டடா வில்லாலா. சரிடே, பார்த்துப்போ. வாவள்ளி, நீ போனா ஒரே அடியா போயிடுறது, வந்தா ஒரே அடியா வந்துகிட்டே இருக்கிறது. என்ன விஷயம்? என் மாமா வந்துட்டா. அப்புறம் என்ன, சந்தோஷம் தானே? பிரச்சனை தீர்ந்துருச்சுல? இல்ல, அவன் வந்து ரொம்ப தொலை பண்றான். என்ன கல்யாணம் பண்ணிப்பன் வேற அடம் பிடிக்கிறான். உரிமை இருக்கிறவன் அடம் பிடிக்கதான் செய்வான். எங்க உரிமை இருக்கோ அங்க அடமும் இருக்கும். அடம் திமுறா மாறிடக்கூடாது, அங்கதான் பிரச்சனை ஒழிஞ்சிருக்கும். ஆனா அவரை கட்டிக்க எனக்கு விருப்பம் இல்ல. எனக்கு அவர் வேண்டாம். ஏன், உனக்கு கல்யாணமே பண்ணிக்க விருப்பம் இல்லையா? ஏன், மனசு வேற பாதையில போயிட்டு இருக்கோ? அந்த பாதை சிரமம் இல்லாம இருக்குமா? எப்படி தெரியும், போய் பாத்திருக்கியா? இல்ல, ஆனா ஒரு ஆளை பார்த்த தெரியும் இல்ல. அப்போ நீ ஞானம் அடைஞ்சிட்ட. ஞானிக்கு தான் அறிவு தெளிவா இருக்கும். நீ தெளிவா இருக்கிறதா இருந்தா என்கிட்ட எதுவும் கேட்க வேண்டியது இல்லையே. நான் அவரே நம்புறேன், என்கிட்ட உண்மையாதான் இருக்காரு. இப்படி சொன்ன நிறைய பேரு பிற்காலத்துல அவங்க சொன்னதா மாத்திக்கிட்டாங்க. அப்போ அவரு சரியில்லைன்னு சொல்றீங்களா? இந்த பூமியில பறக்கும் போது எல்லா ஆன்மாவுமே நல்ல ஆன்மாதான். இப்ப நான் என்ன செய்யறது? ஒரு பக்கம் என் மாமா, இன்னொரு பக்கம் என்ன விரும்புறவர். ரொம்ப கஷ்டமா இருக்கு சாமி. ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஒரு வாழ்க்கை? அது நீ விரும்பினது. உன்னோட வாழ்க்கைய நீ தான் முடிவு செய்யற. துயரமும் சந்தோஷமும் உன்னையதான் சேரும். இதை சரியாக்குறதுக்கு வழியே இல்லையா? சரியாகும். அதுக்கு முன்னாடி நீ சரியாகணும். உன்னைய பத்தி நீ தெரிஞ்சுக்கணும். உன்னை தேடி வர எதை பத்தியும்
சரியா தெரிஞ்சுக்கிற பக்குவத்துக்கு நீ வரணும். அது எப்படி சாமி போறது? முதல்ல கோபத்தை குறைக்கணும். எப்படி முடியும் சாமி? பிரச்சனைன்னு வரும்போது கோபம் வரதானே செய்யும். எல்லா மனுஷங்களுக்கும் உள்ள குணம் தானே இது? இல்ல, அப்படி எல்லா மனுஷங்களும் நினைக்கிறீங்க. கோபங்கிறத உங்க சொத்து கிடையாது. அது சந்தோஷம் மாதிரி, ஆனந்தம் மாதிரி, உனக்குள்ள இருக்கிற குணம் கிடையாது. வெளிய இருந்து ஏக்கப்படுறது. யாராவது ஒரு வார்த்தை தப்பா சொன்னா உடனே உனக்கு கோபம் வருதுன்னா நீ அவனுக்கு அடிமன் தானே அர்த்தம். ஏன் அடிமையா இருக்கிற? அடிமையிலிருந்து விலகு. கோபம் அடிமையாக்கும், இன்னொருத்தரோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு போகும். சுதந்திரமா இரு. சரி. சுதந்திரமா இருந்தா கோபம் வராது. சுதந்திரமா இருந்தா அறிவு வேலை செய்யும். சுதந்திரமா இருந்தா முடிவு தெளிவா இருக்கும். நல்லதானே? குகன் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுடுறியா? அவன் சொன்னா சரியா இருக்கும். அவங்க கிட்ட எதுக்குமா கேட்கணும்? அவன் தானங்கய்யா என் பிள்ளைய காப்பாத்தினா. அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்களா? அது தப்புமா? அவன் உங்களை நல்லா ஏமாத்திட்டு இருக்கான். ஐயா, என்னையா சொன்னீங்க? அவன் என் பிள்ளைய காப்பாத்தி கூட்டிட்டு வந்தான். அதை நீங்க எல்லாரும் நேர்ல பாத்தீங்கல்ல? ஏமா, நீங்க யோசிக்கவே மாட்டீங்களா? உங்க பையனை ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட்டி வரும்போது நல்லதானே இருந்தா? ஆமா. அதுக்கப்புறமா ரொம்ப மோசமாயிட்டான் இல்லையா? ஆமா. நல்லா பாத்துக்குங்க, உங்க பையன் ரத்த வாந்தி எடுத்து மோசமான நிலைமையில ஹாஸ்பிட்டல் கூட்டு போனீங்க. அங்க வச்சு சரியாச்சு. அப்புறம் வீட்டுக்கு கூட்டு வந்தீங்க. அப்புறம் ரொம்ப மோசமாச்சு, மறுபடியும் குணமாச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க பையனை வச்சு அந்த குகை ஏதோ பரிசோதனை செய்யறான். இனிமேலும் செய்வான். உங்க பையன் என்ன எலியா? அவன் சோதனை செய்யறதுக்கு இதே மாதிரி செஞ்சா நாளைக்கு அந்த பையனோட எதிர்காலம் பாதிக்கப்படாதா? வேண்டாமா, என்ன உங்க கூட பிறந்தவனா நினைச்சீங்க? அந்த குகன் ஒரு ஃப்ராடுமா? அவனை நம்பாதீங்க. ஐயா வேணா ஐயா, குகன் வந்து எனக்கு தெய்வம் மாதிரியா? என் மனசு மாறவே மாறாதியா? இங்க பாருமா, நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. ஏன் அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டயா? என்ன மன்னிச்சிருங்க, என் பிள்ளைய உங்க கூட அனுப்ப முடியாதியா? நான் உங்ககிட்ட உதவி கேட்டது எனக்காக இல்லம்மா. உங்க பையனை மாதிரி எத்தனையோ கேன்சர் பேஷண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களெல்லாம் காப்பாத்தணும்னு நினைச்சுதான் நான் கேட்டேன். அதுக்கு இவன் எதுக்குயா? இவனை பரிசோதனை செஞ்சு இவன் ரத்தத்துல என்னென்ன மருந்தெல்லாம் கலந்துருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதே மருந்தை கண்டுபிடிக்கலாம். நீங்க ஒன்னும் சும்மா அனுப்ப வேண்டாம். இதனால உங்க கஷ்டம் எல்லாம் தீரும். உங்க பையனை நல்லா படிக்க வைக்கலாம், வசதியா வாழலாம். வேணாய்யா, எனக்கு இதெல்லாம் வேணாய்யா. எனக்கு என் பையன் வேணாம். நான் அவனை யார் கூட அனுப்ப மாட்டேய்யா. அவசரப்பட்டு எத்தனையோ பேருக்கு கிடைக்க வேண்டிய உதவியை மறுத்துறாதீங்க. எல்லாத்தையும் எங்க குகன் பாத்துக்குவாய்யா. அப்போ என் மேல நம்பிக்கை இல்ல? இல்லையா. அப்படியா? உங்க பையனை நான் கூட்டிட்டு போய் கண்டிப்பா பரிசோதனை செய்வேன். இல்ல, என் பையனை நான் விட மாட்டேன். அதையும் மீறி நான் கூட்டிட்டு போவேன். முடியாத விஷயத்துக்கு நான் வரமாட்டேன். முடியும் நான் மட்டும்தான் நான் வருவேன். பார்க்கலாம். ஐயா
மகிழ்வுடன் வாழ்க. என்ன விஷயம்? எனக்கு ஒரு புதையல் பொருள் கிடைச்சிருக்கு, அது சம்பந்தமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசலாமா? என்ன புதையல்? நகையா, காசா, ஓலைச்சுவடியா? யார் எழுதினது? அகத்தியரா, போகரா, பிருகு முனிவரா? இங்க பாருங்க, அது ஓலைச்சுவடிலாம் இல்ல. தங்க காசு. நான் இத பார்க்கலாமா? இது ராஜமுத்திரையாச்சே, அடையாளம் வேற இருக்கு, சக்கரை அடையாளம். இது ராஜவம்சத்தை சேர்ந்தது, மன்னருடைய பரம்பரையை சேர்ந்தவங்க தான் இதை வச்சிருப்பாங்க, இல்ல மன்னர்கிட்ட பரிசா வாங்கினவங்க வச்சிருப்பாங்க. மன்னருக்கு கீழே இருந்த சிற்றரசு பரம்பரையில கூட இருக்கலாம். மன்னர்கிட்ட பரிசா வாங்கினாங்கன்னா யாரு? புலவரா இருக்கலாம், இல்ல தளபதியா இருக்கலாம். சிற்றரசர்கள்? அந்த காலத்துல நிறைய சிற்றரசர்கள் இருப்பாங்கல்ல, இல்ல ஜமீனா கூட இருக்கலாம். ஓ, உங்களுக்கு தெரிஞ்ச இந்த சுத்தோட்டாரத்துல யாராவது ஜமீன் இருக்காங்களா? பழனியில எனக்கு தெரிஞ்ச ஒரே ஜமீன் குடும்பம் இந்திராணி குடும்பம் தான். இந்திராணி வீட்டுல இந்த மாதிரி தங்க காசு இருக்க வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா. ஏன்னா அவங்க வீட்டுக்குள்ள இதுக்கு முன்னாடியும் புதையல் கிடைச்சிருக்கு. ஏன், இப்ப கூட சமீபத்துல ஒரு ஓலைச்சுவடி அவங்களுக்கு புதையலா கிடைச்சிருக்கு. அப்படியா? ஆமா, என்னதான் கூப்பிட்டு அதை படிக்க சொன்னாங்க. அதுல என்ன எழுதி இருந்துச்சு? பொதுவா ஓலைச்சுவடியில இருக்கிற வட்ட எழுத்து முறை அதுல இல்ல, அது ஒரு புது மொழியா தான் இருந்தது. படிக்கிறது ரொம்ப கஷ்டம். தமிழையே வித்தியாசமா எழுதியிருந்தாங்க, கூட நிறைய படங்கள்லாம் வரைஞ்சி இருந்தது. என்னாலேயே படிக்க முடியல. ஒருவேளை அந்த ஓலைச்சுவடி தங்க புதையிலோ இல்ல விலை மதிக்க முடியாத வேற ஏதோ பொருளை தான் குறிக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் மொழிய புதுசா பயன்படுத்துவாங்க. ஓ சரி, ரொம்ப நன்றி. எனக்கு வேற ஏதாவது தகவல் தேவைப்பட்டா நானே உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன், நீங்க போலாம். ரொம்ப சந்தோஷம், மகிழ்வுடன் வாழ்க. நல்லது, நான் வரேன். வாங்க. சார், இப்ப நம்ம நேரா அந்த இந்திராணி அம்மா வீட்டுக்கு போகலாமா? வேண்டாம், இப்ப நாங்க போனா நான் எதுக்காக வந்திருக்கேன்னு அவ தெரிஞ்சுப்பா. சரியான நேரம் பார்த்து அவளை பிடிக்கணும். அடங்கா அடங்கா கணப்பிழையே, அடங்கா அடங்கா குணப்பிழையே, அடங்கா அடங்கா தினப்பிழையே, அடங்காய் அடங்காய் மணப்பிழையே, அடங்கா அடங்கா கணப்பிழையே. ஏன் அடங்காய் மணப்பிள்ளையே? சாமி, நீங்க தானே என் புள்ள இருக்கிற இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போயே, அவன் உயிரோட இருக்கிற விஷயத்த நீங்க தானே சாமி எனக்கு சொன்னீங்க. யாரு? நானா சொன்னேன்? நான் சொல்லல. உனக்கு பதில் சொல்ற கருவியா அந்த முருக பெருமான் என்ன உபயோகப்படுத்திக்கிட்டான்? உன் பிரார்த்தனை அவனுக்கு கேட்டிருக்கு, உன் பாசம் ஜெயிச்சிருச்சு, அவ்வளவுதான். இதுல எனக்கு என்னதாகி வேலை இருக்கு? யாருமே எனக்கு பதில் சொல்லாத நேரத்துல நீங்க தானே சாமி எனக்கு பதில் சொன்னீங்க. இறைவனோட பங்குல நான் உரிமை கொண்டாட முடியுமா? அப்போ எப்படி இருக்கா உன் பையன்? நல்லா இருந்தாயா? நல்லா இருந்தானா? என்னதாயி இறந்த காலத்துல பேசுற? இல்ல சாமி, இப்பவும் நல்லாதான் இருக்கான். ஆனா அவன சோதனை பண்றதுக்கு டெல்லில இருந்து டாக்டர்ங்க எல்லாம் வந்தாங்களே. அவங்க எல்லாம் போயிருப்பாங்க தாயி. அதுல ஒரு டாக்டர் மட்டும் திரும்பி வந்தாரு சாமி. குருநாதனை சோதனை பண்ணணுமா, அதனால அவனை அனுப்பி வைக்க சொன்னாரு. இனிமே சோதனை என்ன வேண்டி கெடுக்குது தாயி? அதுதான் சாமி எனக்கும் புரியல. நான் அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதுக்கு அவரு, குகன் உன்னை ஏமாத்துறான், அவனை நம்பாத அப்படின்னு சொன்னாரு சாமி. பணம் கொடுத்தானா? ஆமா சாமி, பணத்தை காட்டி நீ பெரிய பணக்காரியா வரலாம் அப்படின்னு சொன்னார் சாமி. ஆனா நான் முடியாதுன்னுட்டேன். அதுக்கு அவரு, உன் புள்ள உனக்கு கிடையாதுன்னு என்ன மிரட்டிட்டு போறாரு சாமி. இப்பதான் என் புள்ள என் கூடவே இருக்கான். என் புள்ளைக்கு ஏதாவது ஆயிடுமா சாமி? நீ ஏன் தாயி பயப்படுற? அதுதான்
உன் புள்ள உங்ககிட்ட வந்துட்டான்ல, அப்புறம் ஏந்தாயி பயப்படுற? இல்ல சாமி, குகன் வந்து என் புள்ள என் கூட இருக்க மாட்டான்னு சொன்னான் சாமி. என் புள்ளைக்கு ஏதாவது ஆயிடுமா சாமி? நல்லது நடந்தா முருகான்னு கூப்பிடுற, முருகா. கெட்டது நடந்தா குகந்தான்னு சொல்ற. குகன் சொன்ன அர்த்தம் வேறதாயி, அது அறிவால உணர்ந்து சொன்னது. அதுபோல அகங்காரத்திலையும் திமிரிலையும் சொன்னதில்லை, அத புரிஞ்சுக்கதாயி. உன் புள்ளைக்கு பெத்த தாயா உனக்கு உரிமை இருக்கு, ஆனா அவ அந்த முருகபெருமானுக்கு கடன்பட்டிருக்கான். கடன்பட்டவன் கடனை அடைக்கிறதானே முறை, அத நீ தடுக்கலாமா தாயி? யோசிச்சு பாரு, உன் கடமையை நீ செய், அதுபோல அவனுடைய கடமையையும் செய்ய விடு. அடங்கா அடங்கா மனப்பிழையே. முருகா, ஏன்பா என்னை இப்படி சோதிக்கிற? பொன்னி, ஏ புள்ள பொண்ணி, பொண்ணி. அத்த, என்ன இந்த நேரத்துல? வாங்க உள்ள வாங்க. அட இருக்கட்டும் புள்ள, வள்ளிய பத்தி ஒரு செய்தி தெரிஞ்சிட்டு போலான்னு வந்தேன். செய்தியா? என்ன செய்தி? கொஞ்ச நாளா வள்ளியோட போக்கு சரியில்லை புள்ள. நீ தானே அவ கூட பழகிட்டு இருக்க, நான் கேக்கறதுக்கு மறைக்காம பதில சொல்லு. வள்ளிய பத்தி மறைக்கிறதுக்கு என்னத்த இருக்கு? வள்ளி ஒரு டவுன்கார பயலோட பழகுறாளங்க, நிசமா? என்ன பிள்ள, கேக்கறதுக்கு பதில சொல்லு. என்கிட்ட கேட்ட கேள்விய வள்ளிக்கிட்டயே கேட்க வேண்டியதானே? கேட்ட புள்ள, ஆர்கூடியும் பழகலன்னு சொல்றா, ஆனா அவ சொல்றத என்னால நம்ப முடியல. உன்னைய மகளா நினைச்சு கேக்குறேன் தாயி, நீ அது நெசத்த சொல்லு. வள்ளிய நம்புங்கத்த, அவ நல்லவ, யாரும் உங்ககிட்ட தப்பா சொல்லிருக்காங்க. வில்லாலதான் சொன்னான், டவுன்கானோட பழகறத அவன் கண்ணால பாத்தானாமா? இல்லத்த, முரமம்மங்கிற முறையில வில்லால வள்ளிக்கிட்ட வம்பு பண்ண பார்த்தான். வள்ளி மூஞ்சி நடிச்ச மாதிரி பேசிட்டா, அந்த கோவத்துலதான் ஏதோ கெட்ட புத்தியில உங்ககிட்ட தப்பா சொல்லிருக்கான். வள்ளி நல்லவத்த. நீ சொல்றது நெசந்தானா புள்ள? ஆமாத்த. எனக்கு என்னவோ பயமா இருக்கு, வள்ளி மோசம் பண்ணிடுவாளோன்னு பயமா இருக்கு புள்ள. வில்லாலும் சொன்னதுல இருந்து சோறு தண்ணி கொள்ளல புள்ள. நீங்க கவலைப்படாதீங்க, வள்ளி கிட்ட நான் பேசுறேன். ஒன்ன மல போற நம்பரம் தாயி, அவ பழகிறது நெசன்னா நாம அவளை திருத்தணும், இல்லனா எங்கட உசுரதான் மாச்சுக்கணும். எங்கட உசுறு நீ சொல்ற வாரத்துலதான் இருக்கு புள்ள. அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வந்துடாதீங்க. நம்ம மலக்குறவ சாதி மானு பெருசுன்னு வாழ்ற கூட்டம், வள்ளி மட்டும் மோசம் பண்ணிட்டாள்னா எங்களை இந்த கோலம் ஒதுக்கி வச்சிரும், சொந்த பந்தம் வர வத்துரும், நாங்க அனாதைகளா தான் வாழணும். இத பார்ப்புள்ள, அவ பழகிறது மட்டும் நெசம்னா ஊர் பஞ்சாயத்தை கூட்டி அவ போக்கு கண்டுச்சு, அவளுக்கு பிடிக்கலனால வில்லாளனுக்கு அவளுக்கு கெட்டி வச்சிருவேன். என்னத்த இப்படி பேசுறீங்க? அப்படி இல்ல, எதுவும் நடக்காது. வள்ளி கிட்ட நான் பேசுறேன், நீங்க நிம்மதியா போங்கத்த, போங்கத்த, தைரியமா போங்க. என்ன சார், எங்க இந்த பக்கம்? இல்ல சார், வீட்டுல எந்த வேலையும் இல்ல, அதான் சும்மா இப்படி ஊர சுத்துறியா? செல்வத்துக்கு உனக்கு என்னடா சம்பந்தம்? செல்வமா? எந்த செல்வம்? வைத்தியர் பையன். வைத்தியரே எனக்கு பழக்கம் கிடையாது, அப்புறம் எப்படி சார் அவர் பையன் எனக்கு பழக்கமாவார்? ஏய், உங்க அப்பா கூட தான் எனக்கு பழக்கம் இல்ல, ஆனா உன்ன தெரியாது, அது போலதான் சொல்லு. எனக்கு செல்வத்தை தெரியாது சார். செல்வத்தை தெரியாதுல்ல, இதாவது என்னன்னு தெரியுமா? ஞாபகம் வருதுல்ல? இத பத்தி எனக்கு எதுவும் தெரியாது, செல்வத்தை பத்தி எனக்கு தெரியாது சார். ஏய் சிக், மசப்படுகிறாய், மூஞ்ச பார்த்தா தெரியாது? நீ போய் சொல்றாங்க தான் மூஞ்சலே தெரியுது, உண்மையை சொல்லு. சார், நீங்க என்ன சார் குற்றவாளி மாதிரியே தப்பா பேசிட்டீங்க, இந்த காசை பத்தி எனக்கு தெரியாது சார். ஆஹா, நீ தப்பு பண்ற நான் சொல்லலடா, ஆனா தப்பு செய்யறவங்களுக்கு உடந்தையா இருக்க. நான் யாருக்கு சார் உடந்தையா போனேன்? இந்த பார்,
அரசாங்கத்துக்கு சொந்தமான தங்க புதையல் காசு உங்க வீட்டுல கிடைச்சிருக்கு. அது இதுவரைக்கும் நீங்க கவர்மெண்ட்க்கு இன்ஃபார்ம் பண்ணவே இல்ல. அது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? அதுல உங்க அப்பாவுக்கு சொத்தா? ரோட்ல போற வரங்கள் எல்லாம் கொடுத்துருக்கீங்க. என்னடா காரணம்? நான் கொடுத்தேன்னு சொல்றீங்களா? உங்க பாட்டி கொடுக்கறாங்க. அப்ப நீங்க என் பாட்டி கிட்ட போய் கேளுங்க சார். என்கிட்ட கேக்குறீங்க? சரி நீ போ. சரி சார். உண்மையாவா? நீ என்ன சொன்ன? நான் உன்னை விட்டு கொடுப்பேனா? வில்லால போய் சொல்றான்னு சொல்லிவிட்ட புள்ள. ஏ புள்ள, நான் உன்னை சொல்லட்டுமா? என்ன சொல்ல? கொஞ்ச நாளைக்கு உங்க பழக்கத்தை நிறுத்திவே. ஏன் புள்ள? வில்லால உன்னை கண்காணிச்சுட்டே இருக்கான். உன்னை கையும் கழுவுமா பிடிச்சான்னா ஊர் பஞ்சாயத்து முன்னாடி உன்னை நிறுத்தி வச்சிருவான். நம்ம கொலை வழக்கப்படி வேத்து ஜாதி ஆள் கூட பழகுனா என்ன தண்டனைன்னு உனக்கே தெரியும்ல புள்ள. ஏன் அப்படி மாட்டிக்கணும்? இத பாருப்ப, நீ வாழ்வா சாவோ, சந்தோஷமா கவலையோ, சேர்ந்தே அனுபவிக்கிறோமே. வில்லாலைய மாமாங்கிறதுக்காக நான் ஏன் அவனுக்கு பயப்படணும்? அவனுக்கு பயப்பட வேணாம் பிள்ள. ஊர் பஞ்சாயத்துல நிறுத்தினா தெனக்கா தானே தீர்ப்பு சொல்வாரு. அந்த ஆள் ஏன்னா மானோன்னு பேசுறவரு. பஞ்சாயத்துன்னு வந்தா உன் ஆளு தீர்த்து கட்ட சொல்லி தீர்ப்பு சொல்லிடுவாரு. வாடணும் தானே அவரோட பழகுற? அதுக்காக அவரை மறந்துட்ட மாதிரி நடிக்க சொல்றியா? உன்ற மேல இருக்கிற சந்தேகம் போற வரைக்கும் நீ அப்படி செஞ்சாதான் உங்க ரெண்டு பேர் உசுருக்கும் ஆபத்து இருக்காது பிள்ள. நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன் பிள்ள. உன் அம்மா கிட்டயும் நான் உனக்காக போய் சொல்லிருக்கேன். உன் அம்மா உன்னை நம்பணும்னா ஒரு மாசமாவது அவர்கிட்ட பேச்சுவார்த்தை எல்லாமே இரு. என்ன பிள்ள சொல்ற? ஒரு மாசமா? அதெல்லாம் முடியாது பிள்ள. எது நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன். இந்த பாருவள்ளி, உனக்கு ஒரு கஷ்டம் வந்தா என் மனசு சங்கடப்படும் பிள்ள. காதல் உன் மனச மூடி வச்சிருச்சு பிள்ள. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு பிள்ள. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு. இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணு இல்ல பிள்ள. மத்தவங்களுக்கு பயந்துகிட்டு நான் அவரை பாக்குறதோ பேசுறதோ நிறுத்த மாட்டேன். யாருக்கும் பயப்படணும்னு அவசியம் இல்ல. வா முத்து, அம்மா இதெல்லாம் சொல்லி விட்டாங்களாப்பா? இல்ல, நான் தான் உன்னை பார்க்க வந்தேன். உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்ன? பாட்டி தங்க காசு உங்ககிட்ட மட்டும் தானே கொடுத்தாங்க? இல்லையே, பெருசு பாண்டுறவனுக்கு கொடுத்தாங்களே. சரி, அது விடு. எப்படி உங்க ஆளுங்கிட்ட தானே கொடுத்தாங்க? ஆமா. அது எப்படி போலீஸ் கைக்கு போச்சு? போலீஸ்கா? போகாத. ஒருவேளை பாண்டுறவங்க வீட்டுல செல்வம் மூலியமா போயிருக்கு. செல்வமா? அது யாரு? என்ன தெரியாத மாதிரியே நடிக்கிற? எனக்கு செல்வம் யாருன்னே தெரியாதுப்பா. வைத்தியர் தெரியுமா? அவரை தெரியும். அவரோட பையன் தான் செல்வம். அவங்கிட்ட அதே மாதிரி காசு இருந்திருக்கு. போலீஸ் ஏன் போனாங்க, எதுக்கு போனாங்கன்னு தெரியல. ஆனா அவங்கிட்ட இருந்து அதே மாதிரி காசு எடுத்திருக்காங்க. பாட்டி உங்ககிட்ட கொடுத்தாங்களே அதே மாதிரி காசு. அது பாட்டியை தவிர வேற யாருக்கிட்ட கிடையாது. செல்வம் யாருன்னு எனக்கு தெரியலையே. அவ எப்படி இந்த ரூட்டுக்குள்ள வந்தானே தெரியலையே. ஒருவேளை உன் பாட்டிக்கு அவனை தெரிஞ்சிருக்குமோ? பாட்டிக்கு தெரிஞ்சாலும் சும்மா காசு எடுத்து கொடுத்துட மாட்டாங்க. இப்ப அது பிரச்சனை இல்ல. போலீஸ்க்கு காசு விஷயம் தெரிஞ்சு போச்சு. இப்ப அது மூலமா பாட்டியை பிடிக்க பாக்குறாங்க. அம்மாவையும் போலீஸ் பிடிக்கணும். அது வேற. சிலையை தேடின விஷயத்துல அப்ப நடந்த சில சம்பவங்களால போலீஸ்காரங்க லேசா மோதி பார்த்தாங்க. அப்ப முடியல, இப்ப நெருங்கி வராங்க. யாரு? திருக்குமரன். அந்த வெற்றிவேலா திருக்குமரன். அவன் கொஞ்சம் அகராதி தான். பாத்துக்கலாம். பாத்துக்கிறது பெரிய விஷயம் இல்ல. இப்ப காசு தான் பிரச்சனை. செலவத்திட்டு இந்த காசு எப்படி போச்சு? அதனால இப்ப என்னென்ன பிரச்சனை வரப்போகுது?
எனக்கு தெரிஞ்சவன் கொஞ்சம் திருடுத்தனவன் தான், ஆனா போலீஸ் கேட்டதுக்கு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன். சரி செல்வத்தை நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். எதுக்கும் ஒரு வார்த்தை பாட்டிக்கிட்டே கேளு, ஏன்னா அவன் நம்ம வழியில வரத்துக்கு சான்ஸே இல்லை. இருந்தாலும் அந்த வழியை நான் அடைக்க பாக்குறேன். சரி உங்ககிட்ட இருக்கிற காசை நீ இப்போதைக்கு வெளியெடுக்காத. சரி நான் வரேன். ஆ முருகா, அப்பனே நீதான்ப்பா என்னையே என் பிள்ளைய காப்பாத்தனா. ஓம் சரவண பவா. அதுக்குள்ள எந்திரிச்சிட்டானா குருநாதா? குருநாதா, ஐயோ குருநாதா, முருகா இது என்னப்பா சோதனை? என் பிள்ளைய காடுமே. குருநாதா, குருநாதா, குருநாதா எங்கடா போல? குருநாதா, 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 குருநாதா நீ எங்கயா போயிட்ட? நீ எங்கடா போன குருநாதா? குருநாதா எங்க போன தெரியல. முருகா, என் பிள்ளைய காணு சாமி. நல்லா தேடி பாரு, கிடைப்பான். அவசரத்துல உன்னை தொலைச்சுக்காத. இல்ல சாமி, நேத்து அந்த டாக்டர் வந்து எப்படியும் உன் பிள்ளைய கூட்டிட்டு போவேன்னு சொன்னாரு. சொன்ன மாதிரியே என் பிள்ளைய காலையில இருந்து காணு சாமி. அழுகியாலும் சத்திய வீணடிக்காத, போ. உன் பையன் வந்துடுவான். அவனுக்குன்னு ஒரு வேலை இருக்குல்ல, அத அவன் செய்யணும்ல, அத அவன் செய்ய வருவான் சாமி. எனக்கு பயமா இருக்கு சாமி. முருகனை நம்புறியா? ஆமா சாமி, அவன் தானே எங்க குல தெய்வம். முருகனை நம்புற உங்களுக்கு பயம் வராது. அத மீறி பயம் வந்தா அவங்க பயத்தோட பழகுறவங்கன்னு சொல்லலாம். நீ முருகனை நம்பு, பயம் ஓடி போயிடும் சாமி. என் பையன் கிடைச்சிருவானா சாமி? ஏன் இப்படி கேக்குற? நீங்க தானே அவன் என் கூட தங்க மாட்டான்னு சொன்னீங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? உடனே ஓடி போயிடுவான்னு அர்த்தம் கிடையாது. அவன் இனி உன் பிள்ளையா இருந்தா கூட முருகனோட பணிக்கு அவன் போவான். அந்த வரம் அவனுக்கு கிடைச்சிருக்கு, அதனால அவன் விட்டு போயே ஆகணும். எங்க போவான் சாமி? அது சொல்ல முடியாது. அவன் முருகன் இருக்கிற இடமா தேடி போவான், முருகனுக்கு சேவை செய்வான். முருகன் கிட்ட கேட்டா என் பிள்ளைய கொடுத்துட்டு வர சாமி. கேட்டு பாரு, கிடைச்சா சந்தோஷப்படு, கிடைக்கலன்னா கவலைய விடு, மனச பக்குவப்படுத்திக்க சாமி. ஒருவேளை முருகன் என் கிட்ட இருந்து என் பிள்ளைய பறிச்சுக்கிட்டா? பிரிக்க மாட்டாமா? ஆனா உன் கூட தங்க மாட்டான் சாமி. இப்ப நான் அவனை எங்கன்னு போய் தேடுவேன்? என்ன கிடைக்கிற பொருள் இல்ல குருநாத, அவன் தானா கணீர பொருள். அவன் மனச மாத்திட்டீங்களா? மனம் மாறாத பொருள், மனம் கணிஞ்ச பொருள், திருவடிக்கான விரும்புற பொருள், அது திருந்தின பொருள், திரும்பா பொருள். முருகனை நினைக்கிறதுங்கிறது மனச மாத்துறதாமா? இல்ல சாமி, இல்ல. புள்ள ஞான அடையணும்னா தாய் முதல்ல பக்குவப்பட வேண்டியது இருக்கு. முருகனை நினைச்ச தியானம் பண்ணு, அது உனக்கும் நல்லது, உன் பிள்ளைக்கும் நல்லது. போ.